mudatre ulagu வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல் பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல் கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல் கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சென்னை நகரத்தின் ஒரு பகுதியிலே பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று குடுத்தனமாக வாழும் ஒரே கட்டடத்தில் நடக்கும் சம்பவங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்திரம் மத்தியதர வகுப்பைச் சேர்ந்த மாறுபட்ட குணச்சித்திரங்களின் மத்தியிலே சிக்கி தவித்து நாய் முடங்கி கிடக்கும் மாடிப்படியின் கீழே மடங்கி வாழ்ந்து சுற்றியிருக்கும் மக்கள் வெள்ளத்தின் வேகச் சுழலிலே எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையிலே வெற்றி கண்ட அனாதை பையன் அவன்தான் மாது 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 தாலவிரிமா இந்த மாடிப்படி மாது எங்கே காணோம் பாத்தேல மளிகை சாமாங்க தான் போயிருக்கான் வேக அரைக்கி அரைக்கி இப்ப நேரமா மாது மாது பட்டக்கா மாது இன்னமா வரல நீயும் அவனுக்கு அத்தான் காத்துட்டு இருக்கிய ஆனந்த விகடன் வாங்கிட்டு சொன்னேன் அதுக்கு அத்தான் காத்து விட்டு இருக்கேன் இப்ப அதுக்கு தான் ரொம்ப அவசரமா தொடரத பிடிக்கணுமே மாது மாது டேய் மாதுக்கண்ணா ஐயோ ஐயோ மூஞ்சி மகனே சைக்கிள் கடவுளை கண்டேன் சினிமாவுல பொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி பூரா சோப பூசிட்டு வந்த இந்த மாதிரி பட்டா பிளேடு கா காத்துட்டு இருக்கேன்டி யாராவது பார்க்க போறா போங்க உள்ள அலவேமா வா 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 எப்ப போனே எப்ப வர்ற கடைக்கு போனா இவ்வளவு நேரமா இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு அவ்வளவு கூட்டம் சட்டுப்புட்டுனு வர முடியல தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் என் தலைய கண்டவுடனே கல்ல போடுறது அதுக்குள்ள என்ன அவசரம் இந்தாங்க நாலு படி அரிசி ரெண்டு படி பருப்பு அரைக்கா படி வெந்தயம் ரேஷன் கார்டு கையில பாக்கி சில்லற அதே பையில வெங்காயம் எதுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் இடம் ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அடை பண்ணி போடுங்க தாத்தா மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஏய் மாது செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பா அம்மட்ட வாராவதி சுப்பையன் கடை மாது முதல்ல புடலங்க மாது பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது யார் சார் வராங்க என் பொண்ணு பாரு
பேரு பாரு ஊரு பெங்களூரு குட்கின் ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயிலுனா 5:40க்கு வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான 7:25க்கு வருது. எந்த ட்ரெயின் கரெக்ட்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையே வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்போ வருதுன்னு டைம் டேபிள் போட்டுருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள்ல தான் வருது. பட்டுமாவே ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போனாதா என்ன? தலையா போய்டும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டரா வண்டி வந்துருங்கிறதுக்கு குடிமுழுகி போற மாதிரி கத்துறாடா மாது. ஏ மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன், போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா மாமி? அவருக்குடா பிளேடுக்காக என் கழுத்த இருக்கிறாரா? கழுத்த அறுக்கிறதுக்கு பணமா பிளேடு போதுமா? போட மாது. அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்துற இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்கு? விளையாடுறா அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சமுன்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலையில இருந்தா டைம் டேபிள் அவனை கேளம்பா. அவனுக்காக தான் உன்ன கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள், காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல், மத்தியானம் சப்பையர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. என்னடா பண்றேன்? மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மாது மாது, முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏன இந்த ஆனந்தபுரன் சொல்றதானே? போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு மேல குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல? கதையை சொல்லாத. இந்த வாரம் குதிக்கல. ஐயோ போயிட்டே இருக்கா? தொடர்ந்து போட்டான். ஏய் கணவனே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான். ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறான. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்கிறேன். விறகு வாங்கி வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழக்கண்டைய வாங்கி வருவாரு. நான் என்ன பட்டணக்காரா இத வச்சு எரிக்க? என்னது என்னது விறகு? அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசல் அப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன, இங்கதான் வெயில் விழறது. மொட்டை மாடிலேயே விழறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறதே? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா? எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யற? விறக தூக்கி வழியில எறிவேன். அந்த கைய ஒழிப்பேன். கைய ஒழிப்பியா? கால ஒடுத்து போடுவேன். சாதாரண விறகு பிரச்சனைய பெரிய வியட்நாம் பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு போமாங்க. வாப்பா வா, வந்துட்டியா? எம்மாறாத வாரிசு. நீயே சொல்லுப்பா, இங்க விறகு காய போட்டா இவனுக்கு என்னவா? இவ கட்ட வீடா? இல்ல, உன் புருஷன் கிட்ட என் கட்டினது. நம்ம சண்டையில அவரே எடுக்கிற. சத்தா சும்மா நிறுத்து. நீ சும்மா நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீங்க நிறுத்த மாட்டீங்க. அவன் வந்துட்டு இருக்கான். யார் வந்தா நேக்கு என்ன? எவன் வந்தா என்ன? யார் அவன்? எவன் வந்தா பெரிய கொம்பனா? சண்டை விடாதீங்க. மாடியில் இருக்கிற நாயர் வரான். நாயரா? அப்புறம் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். என்னது சந்தைக்கட மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே பெரிய மேயரா? அதானே, அவனும் இதே வீட்டுல குடி இருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமயக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு. குட் மார்னிங் நாயர். இருக்கிற இடத்துல இருந்து கைய நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன். மாது வா, இன்னும் சோறு வடிக்கலப்பா, கொஞ்சம் நேரம். காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க. உனக்கு வேற வயசு வடிச்சு போட்டு தான் இருக்கு. நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. பிச்சை எடுக்கிறதுல கவனம் வாங்கடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு?
நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கடா. கோச்சுக்கிட்டாடா சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தலை எடுக்கிற பிச்சை வட்டா வர்ற. என்னடா சொன்ன, என்னடா சொன்ன மாதுவே, இன்னொரு தடவை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பதச்சு போடுவோம் படவா. டேய், அவன் எல்லாருக்கும் இப்ப உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா, அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கர் பட. அவன் ஒண்ணு சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார். அவன் அலமேலு மாது வந்திருக்கா பாரு, உதவாக்குற சுத்த உதவாக்குற பையன் சார். உதவாக்குறன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிச்சு முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன், இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குற தானே? மாது எல்லா வேலையும் என்னாலே செய்ய முடியுதுரா, அதனால நானே செய்திருக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப் விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? படவா ராஸ்கல். போலீஸ்காரன் வீட்டுல தன் குழந்தைய குஞ்சும் போது கூட திருட்டு பையல, கேடி பையல, ரவுடி பையல, முள்ள மாறி பையல, முடிச்சதுக்கு பேரன்னு கொஞ்சம் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன மாதிரி இருக்கு சார். சாப்பாடு இறங்க மாட்டேங்க. சாப்பிட சாப்பிட வீட்டுக்கு நீ யாருகிட்டயும் பேசக்கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஏம்மா? உடனே ஏன் மண்கள் பல ஒண்ணு கொடுத்தன இருக்கிற வீட்டுல நம்ம இருக்கிறோம். வெறும் வாய மெல்ற ஒழுங்கு இங்க அதிகமா இருக்காளுங்க. உன் விஷயம் தெரிஞ்சா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உன் கல்யாணம் நடக்கிற வரையில நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. அந்த ட்ரெயின்ல வர்றதுனால படு போர். பெங்களூர் மெயில் நினைச்சு ஏறனா அவன் குடுவாஞ்சேரி பேசஞ்சர் மாதிரி வந்தான். சரிதான், வாரு வாமா. அக்கா டாக்ஸில பழ கூட இருக்கே. யார் நீ, உன் பேர் என்ன? கையில காப்பி இருக்கிறது நினைவில்லாம அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துடாதீங்க. வர வர உங்களுக்கு ஞாபகம் வரது ஜாஸ்தியா போயிடுத்து. எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி. இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டே ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு? அமண்டி பட்டோ எப்ப பார்த்தாலும் கொல்லு கொல்லுன்னு இருமிண்டே. அவரே கொல்லு கொல்லுங்கிறாரே, கொண்டுடுங்களே. ஏண்டே நான் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? தனி கட்டதானே கிழம் தொலையப்படாதோ. கிட்டு வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா. நாம என்னைக்கு இப்படியே இருந்துட போறது இல்ல மார்க்கண்டைய மாதிரி. என்னது நம்மையும் அவர் கூட சேர்த்துக்கிறார் வயசுல? பட்டோ அது ஒரு கிழம், இது ஒரு கிழம், ரெண்டும் பென்ஷன் வாங்குற கிழம். அந்த கிழத்த சொன்னா இந்த கிழத்துக்கு கோபம் வர்றது. மெதுவா பேசுங்க, இது கிழமானாலும் பாம்பு காது. சரி வரட்டுமா பட்டா? வரட்டுமா? ஏண்டே வரட்டுமா? என்னது சும்மா வரட்டமா வரட்டமா? நண்டு ஒண்ணு இல்லடே வரேன். ராஜாத்தே ராஜாத்தே. என்ன என்னடா என்ன? டாக்ஸி ரெடி. சரி சரி
சார் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார் டேய் நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸில தான் நான் ஆபீஸ் போறேன் போற வழியில உன்னை இறக்கி விட்டு போனா குறஞ்சா போயிடுவான் இல்ல சார் நான் அவரோட டாக்ஸில போக மாட்டேன் ஏண்டா டாக்ஸி டிரைவர் எட்டனா மேல கேட்டாரு இவர் குடுப்பாருன்னு நான் சொல்லிவிட்டேன் இறங்கும் போது அவன் கேட்டான் தாத்தாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன் மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போறேன் ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுட்டது இவனா இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னாலே ஓடுற காலேஜுக்கு சரி சார் நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார் அப்பா மாது மாது சாப்பிட்டியாடா கண்ணா பயிர் நிறைய சாப்பிட்டியா காலேஜ் கிளம்பிட்டியா உங்களுக்கு என்ன வேணும் மிஷன்ல ரெண்டு படி கோதுமை கொடுத்தேன் அரைச்சு வச்சிருப்பா அதை வாங்கிட்டு வந்துற அவன் காலேஜ் போகணும் நேரமாச்சு காலேஜ் போகட்டும் நான் என்ன காலேஜ் போக வேண்டாம் நான் சொல்றேன் நல்லா போகட்டுமே நான் ஒருத்தி தான் அந்த கட்டடத்திலே மாது கிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன வர்றா சண்டை பிடிச்சிட்டே இருங்க முடியறதுக்குள்ள வந்துடுறேன் நானும் தான் ஒரு படி அரைச்சு 1.5 ரூபாய் போட்டு வாங்குறேன் பருப்பு 2.75 ரூபாய்க்கு வாங்குறேன் நான் தாண்டா உனக்கு சோதப்பட்டு வளர்க்கிறேன் அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ நான் என்ன சொல்லிவிட்டேன் வேற என்ன சொல்லணும் நான் குடும்பக்காரி ஈவு இறக்கம் இல்லாதவ மனசுல பட்டாதவமே இல்லாதவ அப்படி எல்லாம் நான் சொன்னனா உள்ளத்தை வச்சு பேசுறது தெரியாதா வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூலையில விழுந்து கிடக்கணும் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் மூலையில விழுந்து கிடக்க அவர் பொண்ணு கை கால் எடுக்கல நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நான் மாதவ தண்ணி ரொப்படான்னு சொல்வேன் மத்தியான தயிர் விடப்பட்டா ரெண்டு கொடுப்பேன் மைதா மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன் மைசூர் பாக்கு போட்டா ரெண்டு கொடுப்பேன் நான் அவனை அடிப்பேன் கடைக்கு அனுப்புவேன் உன் புருஷன் என்னத்துக்கு சமம் இல்லாம ஆதரவாகணும் யாரு எக்காடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க எழுந்து வாங்க வாடாப்பா வா மாது இனிமே உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கழுத்தை வச்சிருக்கேன் கொண்டா என்ன சார் பெரிய மறையா புயல் இப்பதான் வந்ததா சார் நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார் மாது மாது கண்ணா உங்களுக்கு என்ன வேணும் நோக்கி எப்படி தெரிஞ்சது மாதுனா மாதுதான் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன வேணுங்கிறது நோக்கி எப்படி தெரியுது உங்க குரல்லையே தெரியுது அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம் என்ன விடுங்க உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு படி உளுத்தம் பருப்பு வேணும்டா இட்லி கரைக்கணும் இந்தாமா சரி சரி நமக்கு ஏ மாமி இப்போ காலேஜ் இருக்க இத காலையில சொல்லிர கூடாதா சனியே முடிச்ச காலேஜே சாயங்காலம் வெச்சிண்டா என்ன வெச்சிடலாம் அதானே உளுத்தம் பருப்பு முக்கியமா பையன் உருப்படுறது முக்கியமா மாதவ கடைக்கு போறியா எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா என்னது துணி துவைக்கிறமா இல்ல மாது சோப்பு வேணும்னு சொன்னே உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காவேரி இருக்காங்களே அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு ஆமா அவளுக்கு என்ன அவ ரொம்ப அழகான அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற ஐயா வாட்ட சாட்டமான பையன் தான் ஆனா சிகரெட் பிடிப்பானோன்னு சந்தேகமா இருக்கு அதை பத்தி நமக்கு என்ன பையன் பிஏ படிச்சிருக்கான் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற கவர்மெண்ட் உத்தியோகம் ப்ரொமோஷன் இருக்குதோ இல்லையோ பென்ஷன் இருக்குதுங்க என்னப்பா அது கவர்மெண்ட் உத்தியோகத்தோடைய மதிப்பே தனிதானே இல்லையா அப்படின்னா படிப்படியா சம்பளம் உயர்தோ இல்லையோ அப்பப்ப பஞ்சப்படி உயர நீ என்ன சொல்ற பேசி முடி நீதான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ண அப்ப
பிரிய தாமசம், இப்பவே போய் பேசுவோம். எனக்கு வேற வேலை வேண்டாம். அக்கா அக்கா பெங்களூர் போறேன். என்னது அதுக்குள்ளயா? எஸ் ஃப்ளைங் பை டுடேஸ் பிளேன். என்னடா அவ்வளவு அவசரம்? நாளை காலையில மைசூர் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்றேன், ஈவினிங் கவர்னரை மீட் பண்றேன். சாரி, அவர் என்ன மீட் பண்றாரு? சர்த்தாண்டா, உன் ஆல்ட்ட போய் என்கிட்ட காட்றியா? பிளேன்ல போறேன்ல, சொல்லுவிய சொல்லு. பிளேன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மோஷன்ல போய் ஏறாதரா, ஜன்னல் ஓரமா போய் உட்காராதரான்னு சொல்லுவிய, அதெல்லாம் சொல்லு. சுத்த நாட்டுப்புறம். டேய், வந்தது வந்த பார்க்க, ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா. ஐயோ, இந்த மெட்ராஸ்லயா? இந்த வெயில் நம்மளால தாங்க முடியாதப்பா. மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட். கேவலம் ஐஸ் வாட்டர் கூட 10 பைசா சார்ஜ் பண்றான். நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறேன் தெரியுமா அக்கா? ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா? ஒண்டி குடுத்தனம், ஒரே சந்தக்கடை. ஐ கான்ட் பேர் திஸ். ஏதோ நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன். ஒரு நல்ல நாளை பார்த்து நாங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இதோ எங்க அண்ணன் கூட வந்துருச்சு. வணக்கம். வணக்கம் அண்ணே. உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்த பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எங்க அண்ணன். என்ன பத்தி நானே சொல்லிடுறேன், நீங்க வெளியில கேட்க வேணாம். எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. பொடி போட மாட்டேன், புயல போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க. ஆனா ஒரே ஒரு வீக்னஸ், அடிக்கடி போய் சொல்லுவேன். மாப்பிளைக்கு கொஞ்சம் வெகுளிசு பாபா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அப்படிதான் இருக்கணும். அப்ப நான் இப்ப சிகரெட் குடிக்கணும். அப்ப நான் வரங்களா? அந்த பொண்ணு பாருங்க, நீ பாத்தியா இப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காட. நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிஷ்டப்பட்டு போது மூடி 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 மறைக்கிறாங்க. பேரென்ன? பாரு பாரு, காவேரி அம்மா மாதிரி கார குடும்ப ஒப்பிய. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். அவளை நீங்க எப்படி பாத்திருக்க முடியும்? அவ நேத்து தானே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. கரெக்டே, பெங்களூர்ல நம்ம ராமசாமியோட மச்சன் இருக்கணும் இல்லையோ? ஐயா, அது பைத்தியம்னா? ஆமாண்டி, அந்த பைத்தியத்தை பார்க்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன். சரி சரி, அத நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்ப விஷயத்தை சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது. பைத்தியமா? சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கெடுத்துட்டு போறேன். நமக்கே இந்த வீண் வம்பு இருக்கோ. என்ன, இந்த பொண்ணுதான் அந்த பைத்தியம்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? பாருங்க, பொம்னாட்டி என்ற அறகுறையா விஷயத்த சொல்லிட்டு அலைய வைக்காதீங்க. சீக்கிரம் சொல்லிடுங்க, இந்த பொண்ணுதானா? ஏண்டி எதுக்கிட்டா எழுதுண்டு? அமாண்டி பட்டு, இந்த பொண்ணு பைத்தியம் தான். அப்போ வெண்ணிற ஆடை கேஸ்னு சொல்லுங்க. உடனே தாண்டி உதாரணம், அவன் காதல் விட பொறுத்தி பட்டோம். இங்க நான் காரியத்தை கவனிக்கவா இல்ல உங்க சண்டையை சமாதானப்படுத்த வரவன்? டேய் மாது, இத கொஞ்சம் கேடா. பாவம், இந்த பொண்ணு பெங்களூர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாளா? இவர் பார்த்தாரா? அத இத உடனே வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறாதீங்கோ. அந்த பாவம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதுல என்னடா தப்பு? இது என்ன தப்பு? மூடி மூடி மறைச்சாங்களா? ஏ சார், உங்க பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க, ஏன் சார் மரம் மாதிரி நிக்கிறீங்க? உண்மைதான். இல்லையா? உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு, என்ன விவரம்னு கேட்போம். இத ஏன் சார் இவர் முன்னாடியே எங்களுக்கு சொல்லல? அப்ப அதுக்கு அவசியம் ஏற்படல, சொல்லல. இப்பதான் குணமாயிட்டா? இப்போ இவனுக்கு பைத்தியம் குணமாயிருச்சு. என்ன நிச்சயம்? அதே பைத்தியம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? மாது, நீ குமார், நான் விஷயத்தை விளக்கமா சொல்றேம்மா. சமாதானம் எதுவும் தேவையில்லை. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல. வாங்க போலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருங்கப்பா. ஏன் சார் பேசாம சும்மா இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க சார். கிட்டு சார், கிட்டு சார், நீங்களாவது மாப்பிளைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லக்கூடாது சார். பேஷா இருக்கே, பைத்தியம் பிடிச்சிருக்கிறது பொண்ணுக்கு பையனை சமாதானப்படுத்த சொல்ற? பட்டா செத்தருடே சார், கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பையன், நாங்க மூணாவது மனுஷா, இத தலையிடலாமோ? அடிப்பட்டு போல. வாங்க, நாம் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. கெட்டது எதுன்னு பார்த்து
அதுக்கு மாத்து தேடணுமே தவிர உதறி எரிஞ்சிடுறதுல நியாயமே இல்லை. அதுக்காக கல்யாணத்தை வியாபாரமா நினைச்சு குறைகளை மறைச்சு தள்ளி உள்ள நினைக்கிறீங்களே, இதெல்லாம் மட்டும் நியாயம் இருக்கா? மிஸ்டர் குமரேசன், அப்படியே நீங்க இதை வியாபாரம் நினைச்சாலும் வியாபாரத்துல வாங்க வர்றவனுக்கு தான் சார் 100 கண்ணு தேவை, விக்கிறவனுக்கு கண்ணு தேவையில்லை. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரலப்பா. இருந்தாலும் இது வியாபார சூழ்நிலையில வச்சு பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஷார்ட்டா சொல்றேன், 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும். வரலட்சுமியாப்பா, வரலட்சுமி சொன்னா வியாபாரம் வேணுமே. சார் சொல்றது அன்படிப்பு, அன்படிப்பு. குமரேசன், திடீர்னு 19வது நூற்றாண்டுக்கு போனா எப்படிப்பா? மிஸ்டர் குமரேசன், 15,000ங்கிறது 1-2 இல்ல சார், 15ஓட 3 சைபர் இருக்குது. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15,000த்துக்கு 3 சைபர் இருக்குங்கறதே தெரியாதா? மாது, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் குமரேசன், நான் உங்களுக்கு 5,000 ரூபாய் தரேன். 5,000 பாக்கிக்கு நான் புரோட்டா ஏத்தற போறீங்களா? புரோட்டா யாருக்கு வேணும்? ரொக்கமா 15,000 வேணும். 5,000 பா? 15,000 ஒரு 1,000 ரூபாய் போட்டு 6,000 ரூபாய் தந்துடுறேன். 15 கொஞ்சம் இருங்க. என்னடா அது பேரம்? நீங்க பேரம் பேசுறது வெளிய இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். ரகசியமா இப்படி வரனாலேயே பேசிட்டீங்க. மாட்டு சந்தையில பார்த்தது இல்ல? பேரம் என்ன முடியலையாப்பா? வியாபாரத்துல ஒன்னோ ரெண்டோ கூட போனாலும் பரவாயில்லப்பா, என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க. பரு, பணமும் வேண்டாம் பேரமும் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டம் இல்லைன்னா எல்லாம் போங்க இங்க இருந்து. அப்பா சும்மா இருங்க. பைத்தியம்தான், பைத்தியம்தான், இன்னும் குணமாகவே இல்லை, அவளே நிரூபிச்சிட்டான். ஆமா, நான் பைத்தியம்தான், பைத்தியம்தான். போங்க எல்லாரும் போங்க. என்ன வேடிக்கைங்க? பைத்தியம், பைத்தியத்தை சுத்தி 10 பேர் நின்று வேடிக்கை தான் பாப்பாங்க. 15,000 ரூபாய் பணத்தை வாங்கினா உங்களை சுத்தி இதே 10 பேர் வேடிக்கை பாப்பாங்க. பணக்காரங்க ஆயிடுவீங்களே, ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க. ஒரு நாளைக்கு அங்க இல்லன்னா அந்த கட்டடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி சார். ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு நாளைக்காவது காலேஜுக்கு நேரத்துல போறேன். வைத்தியம் பாத்திரம் தேய்க்கிறாடா? வைத்தியமா இருந்தாலும் குட்டி ஷோக்கா இருக்காடா. நம்மையே முறைக்கடா. சரிதான் விடுறா. அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவனா சின்னஞ்சிறுசா? அடி போடி பைத்தியக்காரி. வைத்தியம் யாரடா சொன்ன? யார சொன்ன? சினிமா பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு ஏண்டா பண்ண? என்ன பாட்டா பாடுவா? நீதான் பைத்தியம். பைத்தியம் சொல்லி பாருங்க, பல்ல தட்டி கை
பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே என்ன இன்னைக்கு பாட்டுக்கும் முறையா மக்களா ஆபீஸ் போனஸ் படமா 700 ரூபாய் ஐயோ வந்துட்டா கையை நீட்டாத குடுங்களே நான் எண்ணி பார்க்க மாட்டேனா நான் அப்பவே எண்ணி பார்த்திருக்கணும்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நீங்களா சமயத்துல தமாஷா பேசுறேன் கணால் தங்கவேலு மாதிரி என்ன பாத்து நீ வேற சொல்லணுமா நேத்து
எல்லாம் அந்த ஆஸ்பத்திரி கொடுத்த இடம். இரு இரு. எனக்கு பசி இல்லை. எனக்கு சொல்லுவானா சொல்லுவானா நாயர் வாது டியூட்டி போல எடா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை குளிச்சாச்சா என்ன தேய்ச்சிட்டு வேண்டே குளிக்காம கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்குவியா வாட்ச்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன் இதென்ன ஆயில் ப்ரூஃபா எடோ கலெக்டே யா வரந்து போய் அது இந்த வாட்ச் என்ட பிராண சிநேகிதன் ஒரு ஆள் கொடுத்ததான என்ன மாதிரியா சிநேகிதனா ஆயா மரிச்சு போய் ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன் ஊனு நான் உன்ன சாப்பிட்டாச்சும் கேட்டன் இல்ல பதிலுக்கு நீ என்ன கேட்க வேண்டாம் ஊனு கழிச்சோம் இனியும் ஊனு கழிச்சில்ல ஆ நேந்திர பழம் எடுத்தோம் அத்தையுமா எடுத்தோடா மாது நீ உண்ணுனது கண்டு நான் சந்தோஷப்படும் போய்க்கோட பரவாயில்ல எனக்கு தெரியும் மாது உனக்கு எப்பவுமே என்ன ஒரு தனிய தெரியும் தான் இல்ல மாது அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு நேர்ப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா மாது மாது இப்ப நீ என்ன செய்ற தட்டை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுற வாச்சவடே வேகத்தில் ஆறெடுத்தோம் என்ன திருடனை கையும் களவுமாய் பிடிக்கும் நீ களவு பிடி பட்டுக்கா இன்னைக்கும் நான் தான் ஜெயிச்சேன் பட்டக்கா
ஒரு படி அரிசி இருக்கா? அரிசியா? இல்லம்மா, ஒரு பிடி பருப்பாவது கொடுங்களே. ரேஷன் வாங்கணும்னு திருப்பி கொடுத்துறேன். நான் இன்னும் ரேஷன் வாங்கல. ஒரு கரண்டி காபி படி. கிடைக்குமா? அது எப்படி? எங்க ஆத்துல இல்லாததா பார்த்து கேக்குறியே? நானே மாதுவே அனுப்பி அரைச்சிட்டு வர சொல்லணும். ஒண்ணல்லையே. பரவாயில்லக்கா. பட்டக்கா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுக்கா. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காலத்து கல்யாணம் ஆகாத பொண்களை விட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அந்த முகம் இருக்கு அசல் தாமரப்பு மாதிரி. இப்ப காத்துப்படி இருக்க? இப்போ இல்ல, தாமரப்புன்னு சொன்னனே. நீ தாமர நெஞ்சல் சினிமா பாத்தியோ? ஓ, நான் பாத்துட்டேனே. நீங்க முதல் நாளேவா? முதல் ஷோவே இல்லனா விட்டு வைப்பனா? அந்த பொண்ணு மோகனாப்பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குதுக்கா. அப்பப்பா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு சோதனை வரப்படாதடி, வரவே படாது. பாவம், அந்த மோகனா பேரை சொன்னாலே நீக்கு அழுகியா வர்றது தெரியுமோ? நான் விக்க விக்க அழுதுட்டேன் தெரியுமோ? காப்பி படி இருக்க? இல்லையே, எது சொன்னாலும் நடக்காத. கொடா கண்டன் சினிமா பாத்துட்டீங்களா? நீ காத்து புடியா கேட்ட? அப்ப இல்ல, நீங்களே இப்ப இருக்கு குடுக்க வேண்டிய. பின்னு கண்ட்ரி மென்னு நீ ஒரு முத்தாடா
Lend me your ears, I come to bury Caesar. Friends, Romans, countrymen. வானும் பாடி காணும் கேட்டு சீசர் வாஸ் ஆம்பிஷியஸ் இஃப் இட் வாஸ் ஷோ இட் வாஸ் அனதர் ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரி மென் என்னங்க என்னங்க வாங்க அப்படி மாடிப்படி மாது இருக்கானே அவன் ஏழைதான் ஆனாலும் கெட்டிக்காரன் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தாமலா போயிடுவான் மாது கனடி புத்திசாலி பையன் தான் அவனுக்கு என்னங்கற பேசாம இந்த மாது தலையில நம்ம பார்வை கட்டி வச்சிட்டா என்னன்னு எனக்கு தோணுது ஒரு வகையில பார்த்தா இதுவும் நல்ல யோசனையா தான் தெரியுது ஆனா அவன் சம்மதிக்கணுமேடி அவன் யாரு சம்மதிக்கிறதுக்கு நீதான்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடிச்சு சொன்னா சரின்னுறான் பசின்னு வந்தவனுக்கு இப்படி சோறு போடுறான் முடியாதுன்னு சொல்லிடுவான் அவன் விட்டுருவானா நானே சரி சரி பேசாம இரு அவனுக்கு பரீட்சை வருது பாஸ் பண்றானானு முதல்ல பாத்துக்கோ அதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம் அது வரையில வெளிய இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சரி சரி எது படுக்க வைக்கிறவன் அதெல்லாம் பண்ணி ஒண்ணு இந்த வீட்ல எனக்கு பள்ளம் நோண்ட பாக்குறாங்க அத சொல்லணும்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வரேன் நீ என்னப்பா பள்ளமோ எந்த அது வரையும் ஞான அதை மூடும் நான் பள்ளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா நாயே நீ எப்போது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா எனக்கு காதலிக்க நேரம் இல்ல நீ பிரேமிக்கணும் பட்சே ஈ தமிழ் பெண்களை பிரேமிக்கிறதில் ஒரு த்ரில்ல ஞங்களோட ராஜ்யத்தில் ஒரு ஆணினை மூணு பெண்ணங்கள் பிரேமிக்கும் நீங்களோட நாட்டில் ஒரு பெண்ணினை மூணு ஆணங்கள் பிரேமிக்கும் அந்த பார்வை என் தலையில கட்டுறதுல முடிவு பண்ணிட்டாங்கப்பா காவேரி அம்மாவும் தர்மலிங்க சாரும் ரகசியமா பேசுறத நான் என் காதால கேட்டேன்ப்பா அவர் எங்கட முடிவு செய்யும் முடியாதுன்னு போய் பாரு எப்படி முடியும் நாயர் நான் என்ன இந்த வீட்டுல பெரிய மனுஷனா காலையில எந்திரிச்ச உடனே தட்ட தூக்கிட்டு வீடு வீடா போய் நின்னு மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன் பிச்சை எடுத்து சோறு சாப்பிடுறேன் அவங்க முடிவை நான் மாத்த முடியுமா மறுத்து சொன்னா தான் ஒத்துக்குவாங்களா நாயர் மாது நான் இதை அனுமதிக்கல இப்ப தன்னை போய் சண்டை பிடிக்கும் காவேரி அம்மி கதற அடிக்கும் நாயர் நீ ஏன் போய் சண்டை போடுறேன் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானே ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் எந்தாவது பார்வை என் தலையில கட்டுறதுக்கு முன்னால நானே அந்த பொண்ணு மேல காதலை உண்டாக்கிக்க போறேன் என் ஆசைய வளர்த்துக்க போறேன் கஷ்டப்பட்டு எப்படியாவது வரவழைச்சுக்கிறேன் அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு முன்னால நானே அவங்களை ஏமாத்த போறேன் அவங்க நடத்திருக்கிறாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்டி ஏமாத்தலாம்னு ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல நான் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணுதான் எனக்கு பரிச்சயமான பொண்ணுதான்னு சொல்லி நான் அவங்களை ஏமாத்த போறேன் அழண்டாமா வழி கிட்டியல்லோ நினைச்ச காரியம் சுபமாய் முடியும் வலிய அதிர்ஷ்டக்காரனான நீ நின்ற அதிர்ஷ்டம் ஆ பெண்ணுன்னு குணம் ஆயாலும் ஆகும் அடண்டா நாயர் நான் சொல்றதெல்லாம் சரியில் படுதா உனக்கு அப்போ நான் இப்பவே காதல் பண்ண ஆரம்பிக்கட்டுமா செய்யோ செய்யோ உனக்கு என்ன போச்சு கையும் கடவுமா மாட்டிக்கிட்ட எந்த ஹிருதயபூர்வமாய வாழ்த்துக்க காதலிப்பது எப்படி காதலித்தவனுக்கு செருப்படி கட்டாய காதல் கன்னியரை கவர்வது எப்படி ஆமா பைக்கெட்டை கவர்வது எப்படின்னு புத்தகம் கிடையாது பார்வோட நான் எப்படி பேசுறது அவளை எப்படி கூப்பிடுறது எப்படி வரவழைக்கிறது நிலை மாறப்போவதில்லை நிழல் தேடும் எண்ணம் இல்லை நிழல் தேடும் எண்ணம் இல்லை அடி போடி பைத்தியக்காரி
அச்சோ நகத்தை கடிக்கிறவள பிச்சு வந்துட போற அடி போடி பைத்திய காரி என்ன சொன்ன? நீ அந்த பாட்டு பாடு. இல்லைங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களை கலாட்டா பண்ணவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டை பாடவே இல்லை. பாத்துட்டீங்க இத பாருங்க உங்களை எப்படியாவது சந்திக்கணும். இந்த பாட்டை பாடினா வருவீங்களோன்னு சொல்லித்தான் அந்த பாட்டை பாடினேன். என்ன கண்ணி ஏன் பயப்படுறேன்? எந்திரிக்க முடியாது. எனக்கு நீச்சம் கூட தெரியாதுங்க. என்ன பாட்டா பரதாமா இல்ல பயமாவா இருக்கு. இருந்தது இப்ப குறையுது. நிறைய பேச பேசத்தான் குழப்பமே குறையும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுங்க. நான் பேசினாலும் பைத்தியங்கிறாங்க, பேசாம இருந்தாலும் பைத்தியங்கிறாங்க. நான் என்னத்த பேசுவேன்? நிறைய நம்ம பேசி ஆனுங்க, வேற வழி இல்லைங்க. ஏதாவது பேசுங்களேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது உலகத்துல பிறக்காம இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் தான் பிறந்த தொலைச்சிட்டுமே. என்னங்க ஏங்க? நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு மாது கேளு, நான் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன் இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு மாது. பேச்செல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனா நடவடிக்கை தான். ஏங்க அன்னைக்கு குமரேசன் பெண் பார்க்க வந்தப்போ ஒரு பெண் அறந்துகிட்டு நீங்க இவ்வளவு மரட்டுத்தனமா நடந்துகிட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டீங்க. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க பைத்தியம்னு சொன்னதும் இல்லாம 15,000 ரூபாய் பணத்தையும் கேட்டா எனக்கு ஆத்திரம் வராதா? ஆத்திரம் வரட்டும், கூடவே பாத்திரமும் வரணுமா? நீயே சொல்லு. பாத்திரத்தை விட்டு எரிஞ்சாதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும்போது பைத்தியம்னு சொன்னா பாத்திரத்தை விட்டு எரியறதுல என்ன தப்பு? தப்பு இல்ல, தப்பு இல்ல. அதுக்காக நம்ம வீட்டு பாத்திரத்தை எரியவானே, பக்கத்து வீட்டு பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிதான் மாது சுடு சொற்களையோ கேலி பேச்சுகளையோ என்னால தாங்கவே முடியறதில்ல. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு கூட தெரியாம முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சிடுறேன், கத்து பேசுறேன். அப்புறமா யோசிச்சு இப்படி செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டு மனம் விட்டு அழுதுறேன். அரே மரதானி, இது என் கூட பிறந்த குணமாவே இருக்கு, அது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமை இழக்காம மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே மாது. எல்லாமே பைத்தியம் தாங்க. சினிமா பைத்தியம், புடவை பைத்தியம், பண பைத்தியம், நகை பைத்தியம், இப்படி பலது இருக்கு. ஆனா உங்களை மாதிரி யாரும் பாத்திரத்தை விட்டு எழுதியதில்ல. 8 வருஷமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே அடப்பட்டு கிடந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறேன். சுதந்திரம் கிடைக்கும் நினைச்ச எனக்கு ஒரு கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க. பின்னால நடக்க போறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுத்தானே. குழந்தையா இருக்கும் போதே ராப்பகல்னு பார்க்காம அழுது தீர்த்துட்டமே, இன்னும் ஏங்க அழறீங்க? அழமாட்டேன், இனிமே அழவே மாட்டேன். ஆறுதலான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. ஆறுதல இருக்கிறது நீ மட்டும்தான் மாது. மாது என்ன மதிச்சு தினம் என் கூட பேசுவியா? பேசி ஆகணுமே, அதுதானே என் திட்டமே. நில்லு மாது, பேசணும்னு பிரியப்படுற, பின்ன ஏன் வந்துட்டேன்? இல்ல, இத்தனை குடுத்தல இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி உங்களோட தனியா பேசுறது? வீடு அடங்கினதுக்கு அப்புறம் பேசுவோம். அடங்குற வீடா இது? அதுவும் இல்லாம உங்க பேரு வேற சரியில்லை. பாரு பாருன்னா எல்லா பையலும் பாப்பானே. இப்ப எப்படி கூப்பிட்டேன்? பாட்டு பாடி. அதே மாதிரி பாட்டு பாடி கூப்பிட. ஆமா, அடி போடி பைத்தியக்காரி. பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிடுச்சா பைத்தியத்தை கூப்பிடுறியே? தப்பு தப்பு, இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன். அப்ப வேற பாட்டு சொல்லு. வேற பாட்டு எனக்கு தெரியாதே. நான் எதையாவது எக்கச்சக்கமா பாடி வச்சு உங்க அம்மா வந்து நின்னுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிரதனே. இந்த பாட்டு கேட்டியா? கேக்குதே. இந்த பாட்டை வச்சுக்கோமே. வச்சுக்கோமே, யாரு வீட்டு சொத்து வச்சுக்கோமே. உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன், நீ வரணும். சரிதானா? சரியா பாடுனா சரிதான். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பாத்தாங்கன்னா என்ன கொல்லு போட்டுருவாங்க. அப்படியே பேசுறீங்க, போயிடு.
வீட்ட விட்டு வெளியில போகாதேன்னு ஆயிரம் தடவை அடுத்தடுத்து சொல்லிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன சொல்றீங்க? போடா நூறு ரூபாய் கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். இல்லங்கில் ஆட மாட்டேன். அம்மா பொன்னம்மா பக்கம் வா, அம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. என்னம்மா பொன்னம்மா பக்கம் வா, அம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. முந்தானால் மந்தாரை தேடி என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா.
என்னம்மா பொண்ணம்மா பக்கம் வாம்மா வாம்மா பன்னீரும் வெந்நீராய் சுட்டதோடி அம்மா பட்டா என்ன தேய்ச்சு குளிச்சியா முதல்ல சட்டை விட்டு மூக்கச்சி போட்டுக்கிடே அது இல்லன்னா நோக்கு மூக்கே இல்லாத மாதிரி தோன்ற உங்களுக்கு தோணும் என்ன பக்கத்துல யாரோ மாம்சம் சமைக்கிறா போல இருக்கே ஏண்டே மூக்கே இல்லைன்னு சொன்னதுக்காக நிரூபிச்சு காட்டுறியா அப்படியே அத்தட அது மாம்சம் இல்லடி மீன்ல விரால் விரால் ஒரு வகை அதுக்கு தான் இந்த மாதிரி வாசனை பேட்டே தூக்கம் ஆமா வாசனையா அப்போ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டிருக்கே என்னது என்னது அரஞ்சிரம் பட்டோம் மாட்டினுட்டே சாப்பிடறவா தான் வாசனைன்னு சொல்லுவா சாப்பிடாதவா நாட்டம்னு தான் சொல்லுவா சாப்பிட்டிருக்கே நீங்க சாப்பிட்டிருக்கே என்ன சொன்னே மீனா நானா சாப்பிட்டனா கொன்னுடுவே கொன்னுடுவே டேய் மாது இந்த அக்கிரமத்தை பாருடா அண்ணே என்னன்ன படத்துல சிவாஜி டவரால டவரால அடிக்கிற மாதிரி இவர் என்ன அடிக்க அடிக்க வராருடா புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதுல அந்த காலம்னு சொல்லுடா ஆமா சார் இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி அடிக்க வர்றான்னா அது தற்காப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் மாமா மாதோ நீயே சொல்ற இதே மாதிரிதான் நான் ஒரு வார்த்தை பேசப்படாது எதை பேசு ஒரே அடியே சத்தம் போடுறா இவன் சத்தம் போடணும் சார் அதான் வைஃப் சார் நல்ல சோடாங்கறதே அது உடைக்கும் போது அது போற சத்தத்தை வச்சு தான முடிவு பண்றோம் அதே மாதிரி தான் நல்ல மனைவி கலகு கொஞ்சம் கிண்டி விட்டா கூட போதும் பொங்கி எழுந்து சத்தம் பண்ணோம் கம் ஆன் மாமி பாமா விஜயம் சினிமாவுல சௌகார் ஜானகி சொல்ற மாதிரி எல்லாம் சுந்தரராஜன் ஆடுறாரோ இல்லையோ அப்படி எல்லாம் இவர் இருக்கணும்னு நான் சொல்லலடா கொஞ்சம் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணுமா வேண்டாமா கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலனா இவர் ஒரு புருஷனா மாதோ சிவன் இல்லனா சக்தி இல்ல சக்தி இல்லனா சிவன் இல்ல சொல்லேண்டா பாத்துட்டே பாத்துட்டேன் நேக்கு தெரியாம திருவடையாடல் பாத்துட்டேன் யா சார் சினிமாக்குள்ளே பிறந்தவங்க அவங்க அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு என்ன தனியா சினிமா அதுவும் திருவடையாடல் தேவையா இல்ல பாவம் மாமி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏ மாமி என்னடா நீங்க திருவடையாடல் பாக்குறியா நானும் பாத்துட்டேன் மாதோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா நீங்க பிறந்ததா மாதோ இவளை கல்யாணம் பண்ணினதுக்கு பதிலா பேசாம ஒரு ஊமையை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டனா ஊமை பண்ண பூட்டின் பட்டு பட்டுன்னு உயிரை விடுறான் மனுஷன் ஏற்கனவே லேட்டு இவன் போறதுக்குள்ள கொட்டாரி எல்லா வேலைக்கும் அணைச்சிருக்க போறான் இவன் பக்கத்துலயாவது உட்காந்து பட்டுங்க போறான் பட்டுன்னு வாங்கிட்டு வர போறான் டேய் மாரு டேய் நீ தான் ஒரு வாரமா கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்திருப்பிய அது எல்லாம் என் நோட் புக்ல காப்பி பண்ணி கொடுறான் டேய் கூப்பிட்டுட்டே இருக்கிற நீட்டா படுத்துருக்க எழுந்துற மாதுவ காணண்டா காணுமா ஆளு படுத்திருக்கிற மாதிரி செஞ்சுட்டு பாதி ராத்திரியில எங்கேயோ போட்டான்டா ஒரே மர்மமா இருக்கே டேய் அவன் இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஐடியா அவனை எப்படியும் இந்த பரீட்சையில பாஸ் பண்ண விட கூடாதா ஆமாண்டா எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அவனையே உதாரணம் காட்டுறாரா இப்ப என்னடா செய்யலாம் டேய் அவன் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ் ஓசில மாமன புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம் இப்பவே இவன் தலைவன் ஆயிட்டு வராண்டா கொளுத்த கூடாது எடுத்துட்டு போய் ஊர் மார்க்கெட்ல வித்துருவோம் கரெக்ட் வித்தா அவன் செத்தான் மாசம் பிறந்தா சில்லற கடன் எல்லாம் கொடுத்து ஒழிச்சா தானே படிச்சு படிச்சு
இப்ப வச்ச பணம் அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? இந்த மரத்துல தான வச்சிட்டு போனாரு. அரிசி கூட வந்திருக்கு. அவன் தான் வந்துட்டு போயிருக்கான். அப்பா மாது ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து மாடத்துக்கு பக்கத்துல வச்சது நீதானே? பால்காரனுக்கு கொடுக்கிறதுக்காக 50 ரூபாய் மாடத்துல பணம் வச்சிருந்தனே எங்கடா அது? என்ன கேட்டா? டேய் உன்ன கேக்காம வேற யாரடா கேக்குறது? நீ என்னடா வீட்டுக்குள்ள வந்துட்டு போனே? விஷயம் எனக்கு தெரியாதுங்க. இந்த விளக்கு சத்தியமா சொல்றேங்க, நான் எடுக்கலீங்க. எது கையில இருக்குதோ அது மேல உடனே சத்தியம் வைக்க வேண்டியது. உங்க ஆத்துல பணம் காணாம போயிடுதா? எங்க ஆத்துல என் மூக்குத்தி காணாம போயிடுது. எனக்கு கூட தாங்க புத்தகம் எல்லாம் நிறைய காணாம போச்சு. சித்தம் ரொம்ப இயற்கையா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் எங்கேயோ கொண்டு வச்சுட்டு இப்ப அதுவும் காணாம போச்சுன்னு சொல்றான். கோபிநாத் என்னங்க, நான் தான் திருடி இருப்பேன்னு எல்லாருமே நினைக்கிறீங்களா? நீ தான்டா திருடி இருப்ப. இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா வெள்ளி தமிழ காணும். யார் எடுத்துப்பா? மாது வந்திருக்கேன். அப்படியும் வந்தா மயில் செயின் காணாம போச்சு. நான் சினிமாவுக்கு போறப்போ வீட்டு கதவை கூட்டினதே இவன்தான். திரும்பி வந்து பாக்குறேன் மூக்குத்தியை காணோம். பட்டுமாமி இதெல்லாம் கேட்கறதுக்கு நாடியே இல்லை அந்த வீட்டுல. மாது என்னடா இதெல்லாம் சார்? எங்கடா போற பெரியவர் நீங்களே கேளுங்க சார். ரேணு வீட்டுல ரெண்டு வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, கோபினுடைய மைனர் செயின் காணாம போச்சு, பட்டுமாமி வீட்டுல மூக்குத்தி காணாம போச்சு, எங்க வீட்டுல 50 ரூபாய் பணம் போச்சு. நாயரோட வாட்ச் அதை விட்டுட்டீங்களே. பேசாம போயிட்டா எப்படி? டேய் மரியாதையா உண்மை ஒத்துக்கறியா இல்லையா? அக்கா மயிலே மயிலேன்னா இறங்க போடாது. ஃப்ரெண்ட்ஸ் இவன் பொட்டி படிக்கலாம் செக் பண்ணுங்க. அங்க என்னடா பார்வை? நம்ம இவனை செக் பண்ணுவோம். கரெக்ட். வேணாங்க அடிச்சு பல்லல நான் வச்சுக்கிறேன். தாங்கிட்ட காத்து வேணாங்க வேணாங்க செக் பண்ணுங்க. இது இருக்கடா பணம் 50 ரூபாய். ஐயோ மாரத்துல வச்சிருந்த பணம் மடியில இருக்கு பாத்தீங்களா? பிச்சை எடுக்கிற பையன் உனக்கு ஏதா அவ்வளவு பணம் சொல்றா? ஏன் வாயடைச்சு போய் நிக்கிற? பதிலுக்கு பதில் பேசுறியே. இப்ப சொல்ல நீ நிரபராதின்னா வாய திறந்து உறக்க பேசேண்டா. ரெண்டாங்க ரெண்டு பேரும் உறக்க பேசினா உண்மை ரெண்டு பக்கமும் இல்ல. நாயிடுங்க அப்ப மடியில இருக்க பணம் ஏறுதா? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். எப்படி எப்படி சம்பாதிச்ச சொல்லடா. அத சொல்றானா பாத்தீங்களா? அத மடியில கட்டி இருக்க வேண்டிய அவசியம் இப்ப சொல்ல போறியா இல்லையா? மரியாதையா சொல்லு இல்ல கொன்னுடுவேன். உதச்சாத்தான் இவன் சரிப்பட்டு விடலாம். சொல்லடா. அடிக்காதீங்க, வெடிய வச்சா திருட்டு போயிடுமே. பத்திரமா இருக்கட்டும் மடியில கட்டி வச்சிருக்க. பை பை கையும் களமா பிடிச்சிருக்கோம். அப்புறம் என்னடா? ஐயோ இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே. இப்பதான் தெரியுது இங்க எடுத்த சாமான்களை விக்கிறதுக்காகத்தான் இந்த பைய ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போறான். அப்போ ராத்திரி வேளையில இவன் தங்குறதே இல்லையா? இங்க காலையில 5 மணிக்கு தானே வந்து படுக்கிறான். பெரிய திருடன் அப்பா போல இருக்க. கொண்டு அப்படி பணத்தை பரீட்சை கட்டணம்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. சம்பாதிச்சா மூஞ்சி பாரு மூஞ்சி. எப்படி சம்பாதிச்ச சொல்லு, நாலு பேர் கேட்கட்டும். எப்படியோ சம்பாதிச்சேன். காரியாங்க இப்போ திருடி சம்பாதிச்சிருக்கிறேன். வேற எப்படி? விடா கையா. என்னங்க எம் பணையா? எம் பணையா? எம் பணங்க அது? எம் பணங்க? மரியாதைய மத்த சாமான்களை கொண்டாந்து குடுக்கறியா இல்ல போலீஸ்ல பிடிச்சு குடுக்கணுமா? வேணாங்க வேணாங்க நான் எடுக்கலீங்க. மாதுவை யாரையும் ஆயா திருடுக இல்ல. சரதா நித்யா நாங்க எல்லாரும் சாட்சி, இவன் தான் திருடி இருக்கான். அத்தனை பேருமே சொல்றோம். அப்புறம் நீத்தரோ நீங்கள் எத்தனை பேர் இருந்தால் இந்த 100 முட்டாள் ஒரு புத்திசாலி ஆகுமோ? அவனுக்கு நீ என்ன வக்காலத்தை? முரடன் முத்து முரடன் முத்து. சரதா போய் அதானே உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா? நீ உள்ள போ. நான் போகணும். அல்லே பச்சை ஒண்ணு மாத்திரம் பரஜேக்கா, எந்த மாதுவனே ஆரங்கிலும் வல்லதும் செய்தான் ஞான இந்த சுரூபம் காட்டும். எல்லாரும் போய்க்கோ. சுரூபம் காட்டும். இந்த வீட்டுல இவளை கேட்கறதுக்கு ஆளா கிடையாரா? எடோ மாது நீண்ட ஜோலி நோக்கடோ போடோ. இனி ஒரு தவணை ஆரெங்கிலும் அம்பு செய்தால் நாயரை விழிக்கடோ. ஞான் வரும் சா.
சாவட்டி கணையும் அடைச்சு தவிடு முடியாக்கும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் திருடி இருப்பேன் நீங்களும் நினைக்கிறீங்க? திருடுற பழக்கம் எனக்கு கிடையாது சார். எனக்கு பயமா இருக்கு அப்படி பாக்காதீங்க சார். நீங்க பாக்குறத பார்த்தா படவா ராஸ்கல் இந்த பணம் ஏதரா உங்ககிட்ட அவங்க எல்லாம் கேட்டப்போ நீ ஏண்டா பதிலே பேசாம இருந்த அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். சார் நான் சம்பாரிச்ச படம் சார். எப்படி சம்பாரிச்சேன்னா உங்ககிட்ட மாத்திரம் சொல்றேன் சார். ராத்திரியில நான் தூங்குறதே இல்லை சார். வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என் படுக்கையை தூங்குற மாதிரி சரி பண்ணிட்டு நேரா லாண்ட்ரிக்கு போவேன் சார். அங்க இருக்கிற அழுக்கு துணி எல்லாம் எடுத்து துறையில கொண்டு போய் குடிச்சிட்டு வருவேன் சார். முதுகுல சுமந்துகிட்டான்னு கேட்காதீங்க. என்னால முடியாது சார். வண்டி வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் குடுத்துட்டு வரேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். அப்படி பார்க்காதீங்க சார். அப்படி பார்த்தா படவா ராஸ்கலுக்கு ஏதாவது 50 ரூபாய் பணம் கேட்கற மாதிரி இருக்கு சார். 10 நாளா நான் தூக்குவே இல்லை சார். ஒரு நாளைக்கு எனக்கு 5 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பரிசுக்கு பணம் கட்டணும் 50 ரூபாய் சேர்த்து வச்சேன் சார். அதை வாயிட்டு போயிட்டாங்க சார். வாய் கொடுங்க சார். எனக்கு வேற யாருமே கிடையாது சார். நீங்க பாக்கறத பார்த்தா படவா ராஸ்கல் இது ஏண்டா அத்தனை பேர் மத்தியில முன்னாடியே சொல்லலன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். எப்படி சார் சொல்லுவேன்? ஏற்கனவே எல்லாரும் எல்லாம் ஓசி ஓசிடுறாங்க. கழுத சுமக்கிற மாதிரி சுமக்கிறாரு தெரிஞ்சா எல்லாரும் எல்லாம் கழுது கழுது படத்தை வாங்கி கொடுங்க சார். பரீட்சைக்கு பணம் கட்டியான சார். நாளைக்கு தான் சார் கடைசி தேதி. என்ன சார் இவ்வளவு சொல்ற பேசாம இருக்கிறீங்க? வாங்கி கொடுங்க சார். படத்தை வாங்கி கொடுங்க சார். நான் திருட இல்லைங்கிறத நம்ப மாட்டீங்களா சார்? மாது இதனாலெல்லாம் நீ திருட இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் மாது. அப்போ வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு பலராம சொன்ன போது நீ என்ன சொன்ன? நாயர் வாட்ச விட்டுட்டீங்களேன்னு சொன்னேன். நீயே திருடி இருந்தா நாயர் வாட்ச விட்டுட்டீங்களே நீயே ஒரு நாள் சொல்ல மாட்டடா. அது ஒரு புத்தமுள்ள நெஞ்சத்துல இருந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமான வார்த்தைகள் என்னைக்குமே வராதுடா. என்னைக்குமே வராது. பரீட்சை கட்ட வேண்டிய பணத்தை நாளை காலையில் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடா. என்கிட்ட வந்து வாங்கிட்டு போ. தமிழுக்கும் அமுது என்று பேர், தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கும் அமுது என்று பேர். யாரு? பாரு. நான் பார்க்க மாட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? உட்காரு. நான் உட்கார மாட்டேன். ஏதாவது பேசுவோமா? யாராவது பார்த்துட்டாங்கண்ணா? உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே. அட ஆமா அதானே. A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. A minus B whole square is equal to A square plus B square minus 2AB. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு? பேசாம இருந்தா என்னத்த பேசுறது? ஏதாவது பேசு. சரி சௌக்கியமா? இதுதான் பேசுறதா? இப்ப என்ன பாடுறதா? நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏதாவது அக்பர் இருக்காரு. ஐ அம் சாரி, அக்பர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல முகலாய அரசர். அவர் இந்தியாவை ஆண்ட காலத்துல பல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. இல்ல ஷாஜகான் ஆண்ட காலத்தை தான் பொற்காலம்னே சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் இல்ல அந்த ஆளுதான் சரியில்லை. அவர் காலத்துலதான் முகலாய சாம்ராஜ்யமே கீணிக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தூக்கம் இல்ல? எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல. மாதிரி நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான்
உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நானும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க. நீங்க என்ன விட வசந்துட்டீங்க. மணி அடிக்காச்சு, நான் வரேன். மணியா? எங்க? அதான் இருமல் தாத்தா அடிக்கிறாரு. காரம்பரம் இருமல் சத்தம் கேட்டா மணி 9:30 அர்த்தம், மத்தியானம் கேட்டா மணி 3, சாயங்காலம் கேட்டா மணி 6, ராத்திரி கேட்டா மணி 12. அவர் தான் எனக்கு படி குண்டு மருந்து கொடுக்கணும். இந்த வரே தாத்தா.
எடோ எடுத்துலாம்னு பாரு எடோ என்ன மன்னிச்சிருடா நான் தான் எடுத்தேன் நாயர் எடோ எடோ நினைக்காய்த்து நான் எந்தொக்க சம்சாரிச்சடா இன்ன வரை நெஞ்சு நிமிர்த்தி நின்ன ஈ நாயரை நீ தலை குனிய வச்சு எத்தர நாணக்கேடு பட்டி நாயர் அடி பத்தாது நாயர் அடி பத்தாது இன்னைக்கு ரெண்டு ஒன்னு தீர்த்து கட்டு தர்மலிங்கம் வேண்டாப்பா ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது எவ்வளவோ பொறுத்திருந்ததாண்டா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன் காதேரி சோறு போட்டு வளர்த்திய காதேரி பெத்த மகன் மாதிரி காப்பாத்துங்க என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா ஏன் முடிக்கணும் இனிமா உங்களுக்கு புரியல நான் புரிய வைக்கிறேன் காணாம போன சாமான எல்லாம் இங்க இருக்கு எங்க மாமா பலராமம் பண்ண வேலை அட சாமி இந்த அல்டா பண்ண வேலையாதே அப்பவே திருட்டு முனை முழிச்சோம் நானும் எங்க அப்பாவும் தான் கண்டுபிடிச்சோம் டார்ச்லைட் எடுத்துட்டு போற அவசரத்துல பெட்டியை திறந்து வச்சுட்டு போயிட்டான் இங்க திருட்டு போன சாமான எல்லாம் மூட்டையா கட்டி பெட்டிக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருந்தான் இந்தாங்க வாட்ச் பண்ணி தம்ல ரெண்டு இதோ தட்டு அப்போ ரெண்டு கொண்டாத செயின் மூக்குத்தி என்னது இல்ல அவளுட பட்டோ மூக்குத்தி கிடைச்சிடுதுடே எல்லாம் தான் கிடைச்சிடு நீ என்ன வேடிக்கை வாங்க எல்லாரும் ஆயா கோச்சுக்கறாங்க பாருங்க வாங்க வாங்க எல்லாரும் அறிவு பட்டவள போய் உள்ள அடுத்த போ தனியே தனியே இந்த நச்சு பாம்ப பெங்களூர்ல இருந்து வரவழைச்சு இருக்கா வரவழைச்சா தானே விஷ பூண்ட விதைக்கணுமா என்ன என் மச்சம் தான் இருந்தாலும் பிரதான் போய் சொல்ல போயிட்டு போலி சென்றா அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க நண்பனுடைய மரணத்தை கூட பொறுத்துக்கலாம் ஆனா நட்பின் மரணத்தை பொறுத்துக்க முடியாது. அவசரத்தில் நான் செய்த காரியத்தினை எந்த தண்டனையான அறியாமோ நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கானிருந்தே வாட்ச் இனி இது எனக்கு அருகதை இல்ல நின்ற கையில் கட்டணும் நாயர் உன் கைய மூளியாக்கிட்டு அந்த வாட்சை என் கையில கட்ட வேண்டாம் வாங்கல்லே மாது எனக்கு வேண்டாய வாங்கல்லே மாது வேண்டாம் வாங்கல்லே எந்த மாதுவனு வேண்டெங்கில் இனி இது எனக்கு வேண்டாம் ஒழியட்டு ஏற்றமும் விலை மதிப்பும் உள்ள மூணு பொருள்கள் எந்த இடத்தில் ஒன்று ஞான அடிக்கடி பறையும் அல்லே ஆமா நாயர் ஒண்ணு உன்னோட அம்மா ரெண்டு இந்த வாட்ச் மூணு உன்னோட மூளை எந்த மூளை அல்லடோ இந்த மாது
பத்தி எதுக்கு கூப்பிட்ட? என்ன இது? எப்போ நீங்க பின்னலே போட்டுக்கிறீங்க? இத வச்சு அழகா ஒரு கொண்ட போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி எடுத்துக்குங்க. மது மது ஹாய் ஹாய் வருகிறேன் உட்காரா. மது உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டன. அப்புறம் சரியா போச்சுடா. மாது இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலடா. அது நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான். ஆமாடா, அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சுதானா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியலடா. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ணி. அவர் மகனையா? எனக்கா? என்ன பாது புது சங்கடம். அதிர்ஷ்டசாலி ரொம்ப அழகா இருப்பாளா? என்ன உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு வருத்தப்படணுமா? ஆமா, கல்யாணம்ங்கிறது நல்ல காரியம். யாரும் சந்தோஷம் தானே படுவாங்க, வருத்தப்படுவானே? யாரும் சரி பார்வான நீங்களும். ஏன் அப்படி கேக்குற? அதுக்கு இல்ல, உங்களுக்கு வந்து என் மேல இல்ல, எனக்கு வந்து உங்க மேல என்ன வார்த்தைய முழுங்குற? இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற செய்தி கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு இது, அது ஏதாவது. இத பாரு மாது, மாமனாரு மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது மாப்பிள்ளை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜோரா இருக்கணும். என்ன புரியுதா? இந்த நீ கொடுத்த ரிங். வரும் மாது, வரும். சாயா குடிக்காம? சாயா போயா? எந்தா தலைக்கு முட்டு கொடுத்தல்லோ? தலை ஆட்டங்கிட்டு போச்சு, அதனாலதான் முட்டு கொடுத்துருக்கேன். பாருங்க லவ் பண்ணலாமான்னு கேட்டேன், நீ வாட்டுக்கு செய்யும்னுட்ட. ஆசையாக வாங்கி கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துட்டாப்பா. பாரு என்ன லவ் பண்ணுங்க. நாயர் என்ன முட்டாளாக்கிட்டான். சும்மா அன்பாத்தான் பழகிருக்கிறா, அது லவ் இல்ல. பெண்களையே நம்ப முடியல நாயர். இந்த பெண்களே இங்கே முதலில் அசலாயிட்டு பிரேமிக்கும், முடிவில் இது அண்ணன் பிரேமமானு மாற்றி பரையும். அது இது வரைஞ்சு போயின்னு அழும். பச்சே எங்கட கேரள பெண்கள் அனாவசிய விஷயங்களுக்கு அழுகை இல்ல. விட்டு தள்ளுமாதோ, ஈ கண்ணி இல்லைங்க வேறொரு கண்ணி வரா. மாதோ வரா. என்ன வந்தாச்சு? சாரணா எங்கட சாரணா போய்க்கோ. மாதோ நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். நீ கெட்டிக்காரா சமாளிச்சுட்டு இருக்க. மது வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சூழ்நிலை அனுப்ப. ஐயோ இங்கே படுத்துக்கிற, ஐயோ பாவம், இது சரியில்லை. மது இனி என்ன பண்ற? வடிவேலையெல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எதையுமே நேரடியா பேசுறதா வழக்கம். யூ நோ இட். என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சம்மந்தார என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். மறுபடியும் கல்யாணம் பேச்சு எடுத்தீங்க. பாத்திரத்தெல்லாம் உடைத்தேன். பைத்தியம் சார், பத்து வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேனே இந்த மாதிரி சொல்லிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கோ கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்றாங்க. இது நியாயமா சொல்லுங்க சார். ஏன் சார் எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ள தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ள இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ள கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார். கிடைக்காது சார். நான் தான் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இது அது அந்த பொண்ணு தான் சார் என் மேல ஒரு இது அது அப்படி ஒன்னும் பெருசா இல்ல சார் வெறும் அன்பு இப்போ நமக்குள்ள இருக்கிற மாதிரி அது மாது அது பாரு நான் மாது சார் இந்த நாயர் தான் சார் செய்யூர்னா அவரால வந்ததால் சார் இதெல்லாம் பாவம் சார் அந்த பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு ஆனா அது பைத்தியம் இல்ல சார் மாது இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலனா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா உன்ன அந்த பொண்ண நேசிக்கிறாங்கற விஷயத்தை எவ்வளவு நாசூக்கா நானோ எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பத்தியா வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் அந்த பொண்ண பத்தி நீ ஒண்ணு worry பண்ணிக்காதீங்க சார் எனக்கு ஒண்ணு இல்லப்பா சந்தோஷம்தான் என்னுடைய ஆசிகள் உனக்கு கோ அஹெட் ஓகே ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நினைவுகளால பரீட்சையை கோட்ட விட்டுற கூடாது விட மாட்டேன் இப்ப எல்லாம் சும்மா சார் பரீட்சையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே காதலிக்க போறேன் படிச்சிரு 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 போல சார் என் படிப்புக்கே இந்த பொண்ணு தான் சார் மறைமுகமா உதவி பண்ணுது பாரு ஏன் பாரு இது உனக்கே நல்லா இருக்கா பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு அவ்வளவு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட இப்படி நடந்துக்கிறது எப்படி நடந்துருக்கு பைத்தியம் மாதிரி ஏ நான் பைத்தியம் தானே எந்த மாதிரி பைத்தியம் தான் தெரியல காரிய பைத்தியம் வச்சுக்கே பைத்தியம் பைத்தியம் மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு இப்படியா கலாட்டா பண்றது கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு தெரியுமா மத்த பெண்களா இருந்தா இப்படி நடந்துக்குவாங்க மூலையில போய் உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அழுவாங்க நான் அப்படி செஞ்சிருந்தா என் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாதவ இழக்க வேண்டியதா வந்திருக்கேன் இல்லையா நீயும் வாத்தியாராச்ச எப்படி முடியாதுன்னு சொல்றதுன்னு அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேன் புரியுதா இப்ப புரியுது என்ன புரியுது கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ் தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்
நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ கொத்து மலர் குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்டித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் திடீர் வந்தோம் அழகா வாங்கி திருப்பி வந்தோம் எந்த விஷயம் பரா 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 பறந்துட்டு தயா வர்ற பாருல ரொம்ப உச்சாரி பொண்ணு அவ என்ன லவ் பண்றது உண்மைதான் என் மனசுல நிறைய விஷயம் இருக்குது அத்தனையும் பாருகிட்ட சொல்லணும் போல இருக்குது பரஞ்சிக்கும் மனசில் வச்சிருந்தா நெஞ்சும் வலிக்கும் செவ்வளவோ பேசணும்னு பார்த்தேன் பேச்சே வரல பேச்சு வரலங்க லெட்டர் எழுதிக்கல காதல் கடிதம் எழுதி சொல்றியா போய்கோ தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னங்க நீங்க என்ன வரவழைக்கிறதுக்காக தானே இந்த பாட்டு நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என்னங்க அமுதும் தமிழும் இப்பதாங்க நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை காதலிக்கிறேன் இன்னும் மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்குது பழக்கம் இல்லையா பேச வரல அதனாலதான் எல்லாத்தையும் இந்த காயத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் இதை கொடுக்குறேன் எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து படிங்க இங்க பிடிக்காதீங்க இந்தாங்க லெட்டர் லவ் லெட்டர் என்ன தைரியம் பார்த்த அவனுக்கு காவல் கடந்த எழுதி என் கையில கொடுக்கிறான் அன்பே வா ஆசை முகமே வா பஞ்சவர்ண கிளியே வா பாத்தேடா பாத்தேடா சினிமா பேரை எல்லாம் வச்சுட்டு அழகா எழுதிருக்கேன் சினிமா இருக்கட்டும் இன்னும் என்ன எழுதிருக்கான் பாரு நாலு பேர் முன்னால படிக்க லெட்டராதே குடுங்க முழுசா படிச்சுட்டு தந்துடுறே ஐயோ என் மாற போறது அசிங்க அசிங்க ஆமா அசிங்க மன்னா போச்சு நாலு பெண்கள் இருக்கிற குடுத்துறதுக்கு மத்தியில இவனை எப்படி நடமாட விடுறது ஐயோ 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 இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எழுதுனா நாளைக்கு ஏன் பொண்ணுக்கு எழுதுவான் எழுதுவா
நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சா இப்படி தான் நடக்கும். நாயன் எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஏ பண்ண என்ன வாழை குளத்துக்கு தாத்தா தூக்கிட்டு வந்து நிப்பியே நாய் வேண்டா மாடு படிக்கிற முடன் கிடக்கும். நாய தோற உரிக்கணுங்கிற. ஆமா எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் நம்பியார சாட்டையால் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். என்னடா வாசல வாசல பாக்குற उंगी பசுமாதம் இருந்துட்டு என்ன காரியம் செய்துட்டாம் பாத்தீங்களா பசுவை கொண்டாடத்தா செய்யறோம் ஆனா அதே பசு தோட்டத்துல பூந்து பயிர நாசம் செய்ய வந்தா அடிச்சு தவறட்டணும் அதத்தான் நாம செய்யணும் அவர் வாயாலே அப்படி சொல்லிட்டாரு இன்னி என்ன அடுத்து வரட்டுங்க கலவே அயோக்கிய பயலே இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது மூட்டை முடிச்சலாம் கட்டி வெளியில போ திடீர்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க சீ நாயே பேசாதடா उदय अमावास உங்களுக்கெல்லாம் யாருங்க சொல்லுவாங்க கிட்டு மாமா இப்படி பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்காரு தாடி மிஸ்ஸியோட இருந்தாருனா இவர் வேண்டதற்காக வளத்துறாரா இல்ல பிளேட் வாங்கி கொடுக்கிறதுக்கு பைய இல்லன்னு நினைப்பாங்களா அடுப்புல தோசைக்காக கல்ல போட்டுவீங்க கல் காஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல உப்பு இல்லங்கறதே தெரியும் அந்த நேரம் பார்த்து பையா ஓடு 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 சீக்கிரம் போய் உப்பு வாங்கிட்டு வா அப்படினு கூப்பிட்டா பைய இருக்க மாட்டாங்க दिन रिलीस पाकलामा वेंडामा यार அவன் போறா நீங்களும் பாத்துட்டே இருக்கலே போடுண்டி லவ் லெட்டர் எழுதுனா யோக்கிய பைய போடா நீங்க மட்டும் ரொம்ப யோக்கியம் நேத்து நீங்க லவ் லெட்டரே எழுதலையா இவருமா ஆமாடா நீயாவது பரவாயில்லடா அன்பேவான் ஆரம்பிச்சிருக்க இவர் எப்படி ஆரம்பிச்சாரு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலன்னு ஆரம்பிச்சிருந்தாரடா பட்டா நான் உனி இவர மாதிரி லவ் லெட்டர் எழுதி மாட்டிக்கிட்டி மட்டும் ஆமா நீங்க ஒண்ணு மாட்டிக்கல மூளை கெட்டு போய் நான் தான் உங்ககிட்ட மாட்டினுட்டேன் என்னடி உளறற என்னங்க என்ன என்னது பேச்ச மாத்தீங்க மனசுலாம் மாத்தலாம் பாக்குறியா அதெல்லாம் நடக்காதே போட வேலையே கெட்டு இன்னங்க நின்னு பேசிட்டு இருக்க வெக்கமா இல்ல உனக்கு கெட் அவுட் நான் வரேன் சார் என்னாருக்கு போயிடு இருமல் டக்கு நின்னுடே என்ன அந்த கிழத்துக்கு என்னமோ அடித்து போலிருக்கே மாதவ
சரி சரி நீ ஒண்ணு வேட்ட விட்டு வெளிய போக வேணாம் ஆக வேண்டிய காரியத்தை கவனி உன்னை மன்னிச்சிட்டோம்டா போடா தாத்தா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போனேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்க மறந்துட்டேன் அதனாலதான் நீங்க எங்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டீங்களா தாத்தா நான் வீட்டை விட்டு போறேங்கிற அதிர்ச்சி தாங்க முடியாம தான் நீங்க செத்து போயிட்டீங்க தாத்தா இருமல் தாத்தாவை அடக்கம் பண்ணி ஆகணும் இப்ப நாலாள் வேணுமே ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுமே நான் ரெண்டு ஆளுக்கு சமம் நான் ரெண்டு ஆளுக்கு சமம் நாலாள் கிட்டியல்லோ நீ சட்டி எடுக்கணும் நீங்களும் நீ புத்திசாலிதா உன்னுடைய சேவை அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அவசியம்னு மறைமுகமா உணர்த்தி காட்டிட்டேன் அநாத பணத்தை அப்புறப்படுத்துறதுக்காவது மாறு தேவைன்னு அவங்க எல்லாம் உன்னை மன்னிச்சுக்கலாம் ஆனா என் மனசு அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது உங்க புள்ள மாதிரி சார் என் பிள்ளைக்கு மேல உன்ன நான் நினைச்சேன்டா அதனாலதான் என்னால உன்னை மன்னிக்க முடியல இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கல சார் நான் போயிடுறேன் சார் சார் நான் இப்பவே இந்த இடத்தை காலி பண்ணணுமா இல்ல பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போன போதுமா சார் இந்த இடத்தை விட்டு நீ போறியோ இல்லையோ மனசு விட்டு போயிட்டு போடா சார் போடாதீங்க சார் பரீட்சைக்கு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் சார் முதல் பரீட்சை உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்றேங்க சார் தேவையில்லடா கடவுளை கும்பிடு அது போ சார் சார் நீங்க தான் சார் எனக்கு கடவுள் கும்பிட வந்திருக்கிற இப்படி மூச்சு நடிச்ச மாதிரி கடவுள் சாத்திட்டு போனா என்ன சார் அர்த்தம் சார் நான் பண்ண தப்பு தான் சார் தப்பு பண்ணத்தான் அனுபவம் ஏற்படும் நீங்க தானே சார் சொல்லியிருக்கீங்க சார் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா என்னால பரீட்சை நல்லா எழுத முடியாது சார் சார் ஏன் என் கடை உங்களுக்கு தெரியாதா அதுக்காக கட்டவரம் கேட்கறீங்களா குடுக்கறேன் சார் பரீட்சை முடிஞ்சவனு குடுத்துறேன் சார் எவ்வளவு பெரியவங்க சார் நீங்க படவ ராஸ்கல் போட அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கூட என்ன சார் உங்களுக்கு ஐயோ பரீட்சைக்கு டைம் ஆயிட்டாரு சார் 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 கடவுள் தாங்க சார் தேவையில்லை சார் உங்க காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி மானசீகமா உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு வாங்க தெரியும் சார் சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் உங்க வீட்டு வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன் உங்க மாதிரி சார்ல சார் நான் பரீட்சை எழுதுறேன் நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நான் ரொம்ப நல்லா எழுதிட்டு வருவேன் சார் சார் படவ ராஸ்கல் நீ பாஸ் பண்ணனா அப்புறம் வேற யாரா பாஸ் பண்ணுவாங்க நல்லா படிச்சிருக்கீல்ல ப்ரொஃபஸர் ஆல்வேஸ் சார் கொஞ்சம் சார் போயிடாதீங்க சார் உங்க ஆசீர்வாதம் எங்க கிடைக்காம போயிடுமோனு கொஞ்ச நேரத்துக்கு நான் பயந்தேன் வட வாராஸ்கருங்கிறத விடவா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும் வடவாராஸ்கர் போய் பரிச்சை எடுத்துட்டு சட்டு போட்டு வீட்டுக்கு வரணும் எழுது போ போ போடா
என்னடா என்னவா மனசு கேட்கலடா கால்ல விடு நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் வேண்டாம் சார் தேவையில்லை சார் உங்க ஆசீர்வாதம் நான் வாங்கியாச்சு சார் வடவா ராஸ்கல் நீ பாஸ் பண்ணனா வேற யாரா பாஸ் பண்ணுவாங்கன்னு நீங்களும் சொல்லியாச்சு சார் அது போதும் சார் எனக்கு பரவாயில்ல மது வேண்டாம் சார் மது வேண்டாம் சார் ஏய் மது வேண்டாம் சார் பட்டவ ராஸ்கல் எழுந்துடா எழுந்துடா மது அன்புனால ஏற்படுற தகராறு அதிக நாள் நீடிக்காது தப்பு ஒரே பக்கம் இருந்தாலும் அதிக நாள் நீடிக்காது அப்போ தப்பு யார் மேல இருக்கு அதே போ போட்டா சார் பாடா வர ஆட்கள் பரிட்சை நல்லா எழுதணும் இன்னைக்கு தாண்டா கடைசி நாள் பரிட்சை புஸ்தகம் எல்லாம் பண்ணி மாது நல்லா பரிட்சை எழுதிருக்காண்டா இன்னைக்கும் பரிட்சை எழுத விட்டோம் பாஸ் பண்ணி போடுவாண்டா என்னடா செய்ய போறோம் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் என்னடா அது பாத்தியாடாவ சாமி கும்பிட்டு போறான் பிள்ளையாரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரா நீ என்னடா செய்ய போற அவன் இன்னைக்கு பரிட்சை எழுத மாட்டான் நீ பரீட்சை கையால வர எழுத போற காலால எழுத போறது இல்லையே எந்திரா நீ பரீட்சை தானடா எழுதணும் உன்னை பரீட்சை ஹால் வரல இந்த தோல்ல தூக்கிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கிறேன்டா முதல்ல டாக்டர் வீட்டுக்கு போவா வெரி குட் சார் மாதவதற்கு நான் மாதவதற்கு நீ சாப்பிடணும் இல்ல கொஞ்சம் மாது வந்திருக்க மாது வந்திருக்க மாது வந்திருக்க சார் என்னங்க இது நீங்க தட்டு வச்சுக்கிட்டு நம்ம மாதுவுக்காக நான் கேட்டேன் அதுல என்ன தப்பு போடு போடு சாப்பிடலாமா இன்னைக்கு குழம்பு கம கமன் மணக்குதுரா
இன்னைக்கு என் கையாலேயே ஊற்ற சாப்பிடு சார் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார் ஏண்டா குழம்புல உப்பு இல்லையா அது இல்ல சார் எனக்காக நீங்க வந்து என் தட்டை தூக்கிட்டு உங்க வீட்டு முன்னால் நின்னு மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னா என்ன சார் அர்த்தம் அப்படி கேட்டா என்ன தப்பு இல்ல சார் ஒரு ரிட்டையர்ட் சப் ரெஜிஸ்டர் மாடிப்படி மாது ஆகக்கூடாது சார் ஏன் ஆகக்கூடாது இல்ல சார் நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது நீங்க சொல்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது சொன்னா என்ன தப்பு இல்ல சார் சொல்லக்கூடாது சொல்லலாம்டா இல்ல சார் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது சும்மா சொல்லு சொல்லக்கூடாது சார் பரவாயில்ல சொல்றா இல்ல வேணாம் சார் சொல்லுடாங்கற படவ ராஸ்கல் இதுக்கு தான் மது எங்க இப்போ மெல்ல எந்திரச்சு மெதுவா நடக்கணும் கம் ஆன் எந்திரி வெரி குட் அப்படியே வா கை ஊறாத கை எடுத்துற கை எடுத்துற ரெண்டு கை எடுத்துறனோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் மெல்ல 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 அது 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 தூங்கிட்டேன் சார் கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாதா இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது மிஸ்டர் பாபு பிஎஸ்சி வாங்க சார் வாங்க சாரா என்ன சார் இது என்ன போய் சாருங்கிறீங்க படவராஸ்கல்னு கூப்பிடுங்க சார் இனிமே ஒன்னு அப்படி கூப்பிட முடியாதப்பா சார் என்ன சார் இது படவராஸ்கல்னு கூப்பிடுங்க சார் நீ பெரிய ஆள் ஆயிட்ட கிராஜுவேட் ஆயிட்ட பட்டதாரி இனிமே ஒன்னு அப்படி கூப்பிட கூடாது ஐயோ அப்படி கூப்பிடலன்னா சரியில்லை சார் தயவு செய்து கூப்பிடுங்க சார் நான் கூப்பிட மாட்டேன் சார் கூப்பிட வச்சிட்டேன்னா என்கிட்ட சவால் விடாத நான் உனக்கு முன்னால பிறந்தவன் கென்னடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல அறிவாளி பெரிய மனுஷன் உங்களுக்கு அப்புறம் தான் பிறந்தார் சார் சொல்ல வேண்டிய சொல்லுங்க சார் நடக்காது நடக்காது உன்னை விட பெரியவன் நான் நிரூபிக்கிறேன் முதல்ல இந்த நல்ல செய்திய எங்க பிரபத்திட்ட சொல்லிட்டு உடனே வந்துடுறேன் பாஸ் பண்ணிட்ட குடிக்கலையா குடிக்குதுடா எல்லாம் நாங்க போட்ட சோறுதான் ஆமா இத பாரு மாது கொஞ்சம் முறுக்கு வத்தல் புளிஞ்சு வச்சிருக்க இத மொட்டை மாடியில எடுத்து போய் காய வைப்பா காக்கா இங்க தொந்தரவு சகிக்க முடியல கொஞ்சம் காக்கா வரட்டு அம்மா மாது எதுக்குமா எங்கிட்ட கொடுங்க நான் போய் காக்கா வரட்டேன் விடு போய் உள்ள இவ போய் வெயில காயறாளா மாது நான் காயவா என்னங்க எங்க பிரபத்திட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேங்க வாஜியர் என்ன ஓடியா போயிடுறாரு வெயில் ஓடி போகும்டா அதுக்கு இல்லைங்க இத நேரா சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்துல வந்து அப்புறம் காக்கா வரட்டு நல்லா இருக்குடா நல்லா இருக்கு ஆத்த கடந்து அக்கறைக்கு போன அப்புறம் தோழிய பத்தி நமக்கு என்ன அக்கறைங்கிற மாதிரி அதுக்குள்ள எங்களை மறந்துட்டியா ஏய் நாங்க தான்டா உனக்கு சோத்தப்பட்டு வளர்த்தோம் நல்லா போட்டு சோறு லோகத்துல கிட்டாத சோறு தின்னவனும் தான் அடிமையோ மாது ஞான் பறையின் போடும் மாது நான் சொல்றேன் நீ போய் காக்கா வரட்டா மாது நீ பாசாயி இது உத்தியோகத்துல காக்கா பிடிக்கின்ற ஸ்டேஜானு நிரட்டண்டா மாது போடா செய்யறவனே கெடுக்கிற நீ என்ன வேற வேற வெட்டித்தனமா அந்த வீட்டுல இருந்துகிட்டு அட்டகாசமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ நான் அவனுக்கு வடிச்சு வடிச்சு போட்டிருக்கேன் ஆயா படிச்சு படிச்சு பாசாய் நீ இருக்கிற தைரியத்துல தான் ஓடி போயிட்டானா வரட்டவன் கால ஒடிச்சு போடுற இதுதா இதுதா அது பாரு என்ன கரை என்னது பாத்தீங்களா நான் மாவு கொஞ்ச நேரம் சும்மா விடுறாங்களா பாத்தீங்களா கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம ஒரே ஆள் எத்தனை பேருக்கு வேலை செய்ய முடியும் இதுதானே இத்தனை சங்கடம் மாது பார்த்தாலும் பாவமா இருக்கு மாது வாயில போச்சு அது கொண்டு கஷ்டப்படுது ஏன்னா கடவுள்
தவளையும் படைச்சு அது விழுங்குற விஷப்பாம்பையும் படைச்சிருக்கானே ஏ விஷப்பாம்பினை படைச்ச அதே கடவுள் ஆ பாம்பினை ஆட்டி வைக்கின்ற பாம்பாட்டியையும் படைச்சு வெரி குட் வெரி குட் ஐ அம் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன சார் இனிமே நீ என்கிட்ட படிக்க மாட்டியே சார் எப்பவுமே படிச்சிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஜாதி தான் என்ன ஜாதி அது உங்களை மாதிரி வாத்தியார் ஜாதி மிஸ்யஸ் பாய் சார் சார் டெல்லியில இருக்கிற இந்த வேலைக்கு மாதவ மனு போட சொல்லுங்க சார் ஓ அதுவா அதானே பெரிய ஆபீஸ் வருதுடா நிறைய சம்பளம் கிடைக்கும் மாகாணத்திலே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க உனக்கு கிடைக்கல அப்படி அப்ளை பண்ண அப்ளை பண்ண சார் என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே முடியாது சார் இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட் மாதவ இந்த கை இருக்க இது சாதாரண கை இல்லடா ரொம்ப பெரிய கை சம்திங் டச் மீ நீ பெரிய ஆளா வரப்பற டேக் இட் ஃப்ரம் மீ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கடா ஆமா சார் சார் நீங்க இந்த வீட்ல தான் குடி இருக்கீங்களா எந்த விஷயம் நீங்க யாரு ஞானம் கேரள அறியாம கொல்லம் அறியாம அடுத்து அம்பலப்புழ அறியாம அவிடத்தை கோட்டச்சேரி ஸ்ரீகண்டன் நாயர் அறியாம அத்தேகத்தண்ட சிரேஷ்ட புத்திரன் மனசிலாயும் ஆகலையே பின்ன என்றா நீங்க ஆராடா அது பறையோ நான் கோலாலம்பூர்ல இருந்து வர்றேன் இங்க யாரோ ஒரு அநாத பையன் இருக்கதா கேள்விப்பட்டேன் அவனை தேடி வந்திருக்கிறேன் அதுவா அவனை உடனே நான் பார்க்கணும் எந்துடா அவன் என் மகன் எந்த அவத்தம் பறையின்றது மாது நின்னட மகனம் மாது அனாதையான எந்த பிரதர் மாது இல்லப்பா அவன் அனாதை இல்ல என் மகன் தான் புழைக்க வழி இல்லாம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆறு வயசுலயே அவன் அனாதையா தழுக்கி விட்டுட்டு நான் கோலாலம்பூருக்கு ஓடி போயிட்டேன்பா இப்ப நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஓஹோ நின்னட மகன் இவட வீடு வீடா சாப்பாடு சம்பாதிச்சு நீங்க அவட விழுந்து விழுந்து பணம் சம்பாதிச்சு அல்லே எந்த மனுஷன் நான் ஆமாப்பா அன்னைக்கு இருந்த நிலையில அந்த பிள்ளைய நான் காப்பாத்த முடியலப்பா அந்த சின்ன பிள்ளை அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பாரம் கிடையாது நான் நினைச்சா இதே மாதிரி பத்து மணி ஒரே நேரத்தில் வாங்க முடியும் நான் கோடீஸ்வரன் மாது நீங்களோட மகனும் அது என்ன அடையாளம் முகத்தை பார்த்தா சொல்லிடுவனே அவனுக்கு இடது பக்கம் பச்சை குத்திருக்கு பச்சையோ எந்த மாதுவோட கையில் பச்சை உண்டல்லோ என்னுடைய மகனே தான் அப்போ எந்த மாது கோடீஸ்வரன் எந்த மாது கோடீஸ்வரன் கோடீஸ்வரனே தான் எங்க இருக்கான பாக்கணுமே மாது ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்கேன் நீங்கள் குறிச்சிக்கு விட வரேன் ஏன் காடிச்சா அப்ப சாயங்காலம் வரேன் சாரி என்ன எந்த மாது கோடீஸ்வரன் என்கிட்டயே சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயே ஹா சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ அஷ்டலக்ஷ்மியோ நவநிதியோ இஷ்டமாய் உன்னிடம் சேர்ந்ததையா சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போயி மாடி வீட்டு மாது ஆயே
பக்திய சேதி கேட்டோ நேத்து வர நினைச்சிருந்தே மாறி போச்சு நான் பார்த்த முகம் பளபளப்பு ஏறி போச்சு கோலாலம்பூர் கோடீஸ்வரம் கொடி பறக்குதடி கோலாலம்பூர் கோடீஸ்வரம் கொடி பறக்குதடி அந்த கொடி பறக்கிற இடத்துல தான் கொடி இருக்குதடி மனசு கொடி இருக்குதடி மாது சொது தெரியாத மாது கண்ணா இந்த மாது சொன்ன வார்த்தையை நீ கேளு கண்ணா மாது சொது தெரியாத மாது கண்ணா இந்த மாது சொன்ன வார்த்தையை நீ கேளு சேதி கேட்டோ சேதி கேட்டோ கேட்டன் பத்திய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயி ஹா சேதி கேட்டோ சேதி கேட்டோ கேட்டன் பத்திய சேதி கேட்டோ ஒண்ணும் புரியலடி பட்டு நேக்கு ஒண்ணும் புரியல பாத்தேடா பாத்தேடா அண்ணன் கவுடியா இருந்தவங்க கிட்ட சொர்க்கலட்சுமியே குடி வந்துட்டா பாத்தேடா பட்டு ஏன் தோப்புனாரு என்ன 6 வயசுல அனாதியா விட்டுட்டு போய் இப்ப திரும்பி வந்திருக்க கூடாதா அத சொல்லுங்க கோலாம்பூர் வேண்டாம் கோலாம்பூர் கூட வேண்டாம் ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி வரப்படாதா கோடி பணத்தோட நேக்கு தெரியதடி நேக்கு தெரியறது ஏழை என்னைக்கு ஏழையாவே இருந்துட மாட்டான் பகவான குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல மறுபடியும் நீங்க வச்சுங்கோ நீங்க என்ன சொல்லுங்க கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான் அழாதரா கண்ணா அழாதரா கண்ணா அட்டா சத்தத்தை கெட்டியா குழந்த தலைய தட்டின உடனே நங்கு நங்குன்னு புதையில தட்டின மாதிரி ஒரு சத்தம் அந்த மாதிரி ஒரு காலம் நம்ம குழந்தைக்கும் வருமா வரப்போறது நிச்சயமா வரப்போறது அப்போ நீங்களும் குழந்தைய 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போயிட போறேடா நான் போகாமையே வரண்டி பட்டு போகாமையே வர போறது அம்மாடி ராதாத்தே கண்ணு கோடி சொன்ன கட்டிக்கிட்டா என் பொண்ணு கோடே மாதிரி என்னடி பேசாம இருக்கிற காக்கா வரட்ட வந்திருக்கே நீ ஏண்டா கண்ணு காக்கா வரட்டணும் நான் இருக்கேன் இங்க பாரு சூட் கேஸ் உனக்குதான் துணிமணி எல்லாம் கள்ளி பெட்டியில போடலாமா கரையா முடிச்சதாது குழந்தைய என்னதான் தாய் பேசினாலும் பெத்த மனசு கேக்குமா கோலம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நமக்கு இருக்கா இருக்கு இருக்கு இது தெரியாதா உனக்கு காலேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க சில பேரு தேனா பேசுவாங்க அதெல்லாம் நம்பாத வாயில தேன் இருக்கிற தேனிக்கு தான் கொடுக்கல விஷம் அத மறந்துடாத ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நல்ல பொருளை எல்லாம் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க அதனால பொட்டியில போட்டு பூட்டி பத்திரமா கையில சாவி வச்சுக்கிட்டா பொட்டியே போயிட்டா எனக்கு எதுக்கு சார் டைம் பீஸ் கண்ணா டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்
காலம் மாறிண்டே இருக்கு டைம் இஸ் பிரஷர் அத வீணடிக்க கூடாது அது தெரியணுங்கிறதுக்காக அது கண்ணா நானும் பட்டும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் நீதான் வினாடி முள் இனிமே நீ சுத்த சுத்தத்தான் நாங்க ரெண்டு பேரும் சுத்திண்டே இருக்க போறோம் கண்ணா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா முன்னேறியோ அத பொறுத்திருக்க எங்க வாழ்க்கையோ ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு கெடியாரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் முன்னாடியும் சுத்தும் பின்னாடியும் சுத்தும் ஆனா வினாடி முள் முன்னால மாத்திரம்தான் சுத்தும் மது மது ராத்திரில பெட்ரூம் உள்ள குச்சி படிச்சா கண்ணு கெட்டு போகும் அதுக்கு டேபிள் லைட் அப்புறம் இந்த ஜாங்கிரி எங்க வீட்டுல செஞ்சது ஆமா இந்த ஜாங்கிரி மாதிரியே உன் வாழ்க்கையும் இனிமே இனிப்பா இருக்க போகுது மாது அந்த லெட்டர் விஷயத்துல நான் நடந்துகிட்டத மனசுல வச்சுக்காத இப்போ நான் அந்த லெட்டர் தினமும் வர படிக்கிறேன் தெரியுமா ஏன் அப்படி பாக்குற அப்படி பார்க்காத எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு வயசு பையன் தனியா இருக்கப்படாது விவசாயே கிடையாது இந்த வீட்டுல வந்தானே குடுத்தானா கொண்டானா அதெல்லாம் கேக்குறது இல்ல எனக்கு என்ன இப்ப முறுக்கு வத்தலுக்கு மொட்டை மாடியில ஓடிய போது நாளைக்கு காய வச்சுக்கிறேன் அப்படி என்ன சூழ்நிலைங்க இந்த தகுந்த காப்பி நீ நிறைய சாப்பிடணும் போலாம் ஒரு பட்டவாரி கட்டாங்கரையா படுப்பான் அட்லீஸ்ட் அவன் படுக்கிறதுக்கு ஒரு தலைவாரி வேணாம் எல்லாம் வயிற்றுக்கே கொடுக்குறீங்களே தலைக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம் என்னப்பா என் ஓல்டால் வச்சுக்கோ இந்த எஃபேர் வெளிய வெளிய போட்டு தூங்க எந்த பய கேட்க போறான் ஆனா இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன் எனக்கு விளம்பரம் வேணாம் என்ன மட்டும் மறந்துடாத மாது கண்ணா ரேணோ ரேணு வந்துட்டு போயிட்டேன் என்ன பெரிய பாத்தியா நான் வரேன் கோலாலம்பூர் என்னங்கது கோலாலம்பூர் அதெல்லாம் இருக்கட்டும்டா மாது இது எங்க வீட்டு காப்பி உனக்கு என்னென்ன வேணுமோ அத கூச்சப்படாம கேளு நீ எனக்கு சொந்த புள்ள மாதிரி உலகத்துல சாய தவிர வேற ஒண்ணுமே இல்லடா பஞ்சகரின் உலகம் எது மாது கண்ணா அதுல என்ன மட்டும் மறந்துடாத மாது கண்ணா காப்பிய குடிச்சாச்சா காப்பிய கீப்பிய குடிச்சி உடம்பு கெடுக்காதப்பா இந்த ஹார்லிக்ஸ் காப்பி இல்ல ஹார்லிக்ஸ் வெச்சுக்கோ பிளாஸ்க் நோக்குதா வெந்நீர்த்தனை போட்டு வச்சிருக்கேன் வேணும் போது ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கோ உடம்பு பாத்துக்கோ என்னமோப்பா நீ இந்த ஆட்ட கண்ணாத பிள்ளையா வந்ததுல இருந்து நேக்கம் மேல ஒரு ஆதங்கம் நோக்கு தெரியாத என்ன ஹார்லிக்ஸ் குடுறா கண்ணா என்னங்க என்னங்க என்னதான் ஹார்லிக்ஸ் குடுக்குறேன் நான் இப்பதானே காப்பி கொடுத்துட்டு போனேன் ஏண்டா கண்ணா ஹார்லிக்ஸ் குடிச்சியா டேய் என்ன கடந்த நான் ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டேனா அதுக்குள்ள தாய மறந்துட்டியாடா கண்ட கண்டமா குடுக்கறதெல்லாம் காணாத மாதிரி குடிக்கிறதா நீ என்ன சொன்னேன் கண்ட கண்டவாடா நாங்க நீ குடிடா குடிக்காதடா வாய்க்கடா ஆய மூடுறா முடுங்கடா முடுங்கடா ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுத்து ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிடுத்து என்னடா உன்னாலமா உன்னாலடா ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிச்ச ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிச்ச ஐயோ மாதுவுக்கு பொறை ஏறிச்ச மாதுவுக்கு பொறை ஏறிச்ச ஐயோ பாவம் துடிக்கானே சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க ஐயோ பாவம் துடிக்கானே சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க இதோ தண்ணி இதோ தண்ணி இதோ தண்ணி என்ன நாயின் அடிச்சு வர
பேசுறாங்க ஏ எப்படி சார் மாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப இந்த வீட்டுல பல தெய்வங்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறப்பா எப்படி சார் கொடுக்கிற தெய்வம் கூரையை தான் பிச்சு கொடுக்கும் சொல்லுவாங்க இங்க இருக்கிற தெய்வங்கள் ஒன்னொன்னா எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு கொடுத்துருக்காப்பு இருக்க ஆமா சார் கொடுக்கும் போதே வாங்கிடும் போறதான் ஆசையா இருக்கு வாங்கிட்டா எங்க திருட்டு பட்ட கட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு சார் 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 இது அன்னைக்கு பரிசு கட்டுறதுக்காக பணம் கொடுத்தீங்கல்ல இந்தாங்க 50 ரூபீஸ் கேஷ் டேக் இட் உனக்கு யாருமே கொடுக்காத போது நான் கொடுத்தேன் அதை எல்லாரும் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாத இன்சல்ட் பண்றேன்னு தெரியுது இல்ல அப்புறம் பேசாம போனா எப்படி பேசாம போகாம அத ஒரு தரம் சொல்றதே படவராஸ்கர் ஆளை கண்டால் சமுத்திரம் கோஷிக்கும் ஆத்தி கண்டால் ஆளுகள் கோஷிக்கும் அல்லே நாயர் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்துருச்சு தூக்கம் தான் வரல எடோ துட்டு கிட்டியால் தூக்கம் வரில்லடோ துக்கம் தான் வரும் நாயர் எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க பாத்தியா எனக்கு பரிசு கொடுத்தோம் நோக்கம் பணர கெட்டு போய் ஒரே நேரத்தில் எல்லா மனுஷரும் தள்ளவராய் உன்னை தவிர நீதான் ஒண்ணுமே கொடுக்கல யான் ஒண்ணும் கொடுத்தல அல்லே எடோ இது அத்தரையும் யாராட கொடுத்தது நீ கொடுத்தியா யோ என்ன விளையாடுறியா நான் கோடீஸ்வரர் புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு மரியாதை பண்ணி இருக்கிறாங்க ஆறான கோடீஸ்வரர் என் அச்சன் வந்தாரு எங்க அப்பா ஜம்முன்னு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டபொம்மன் அறியாமோ வல்லிய மீசம் உண்டு பக்கே வல்லிய மீசம் உள்ள ஆளெல்லாம் கட்டபொம்மன் அல்லடோ அப்படின்னா கோட்டு போட்ட ஆளெல்லாம் கோடீஸ்வரர் அல்லடோ என்ன சொல்ற வந்தவன் நின்ற அப்பனும் அல்ல அவன் கோடீஸ்வரனும் அல்ல என்னமா சொல்ற வந்ததாரு ஆயான் என்ற ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் சரக்கு மாஸ்டர் கோடீஸ்வரன் ஞான ஒரு பொய் வரைஞ்சு பரையறதுக்கு ஏமா நான் தான் கிடைக்கிறேன் அவனுக்கு பரையறதுக்கு சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ சீமா நல்ல மாது ஃபாதர் என்டே ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ இந்த பிளாஸ்க நோக்கு கொடுத்தேனா ஆபீஸுக்கு கொண்டு போறதே அவங்கிட்ட ஏண்டே கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மா ராதா கத்துற மாதிரி ஒரே தலை கத்துறாட பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சில எரிஞ்சு சொல்றேன் மூஞ்சிலேயே மறந்துடாதீங்க நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ன சார் இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் சார் நெஞ்சு பொறுக்குதில்லையே சொன்னீங்களே சார் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு
அதே மாதிரி ஓடுற காலம் வரும்போது ஓடும் ஓடுங்கறத எனக்கு புரிஞ்சு போச்சு சார். புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடிச்சிட்டு போற கதையா? இவங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போகும்போது என்னதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க சார். நெஞ்சு பொறுக்குதில்லையே. இதெல்லாம் வரும்போது நான் சந்தோஷப்படல, அதுக்காக போகும்போது நான் வருத்தப்படல சார். மாது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. அந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டா. மாது நினைக்கு கிட்டின ப்ராப்பர்ட்டி அத்தனையும் எந்த ஆயி? நான் வெளியில் போய சமயத்து என்ன நடந்தது? என்ன நடந்தது? எல்லாம் கூடவே நடந்தது. ஆமா நாயர், குட்டு உடைஞ்சு போச்சு, கூத்து முடிஞ்சு போச்சு, கூட்டம் கலைஞ்சு போச்சு. களி கழிஞ்சு கூட்டம் போய் அல்லே. சரி, இப்ப நான் வந்தது உன் வாட்சி திருப்பி வாங்கிட்டு போறது தானே? என்னது? ஆமாப்பா, உன்னு நீ வாங்கிட்டு போயிடு. அடிச்சு கொண்டு கடி கட்டலாம். நான் இவட வந்தது வாட்சி வாங்கறல்ல, நீ டெல்லிக்கு போக ரிட்டர்ன் டிக்கெட் தரானா? என்னது, நான் டெல்லி போறதுக்கு நீ டிக்கெட் வாங்கினியா? உங்ககிட்ட ஏன் அவ்வளவு பணம்? அங்கே சோதிக்கோ. ஆ மாடியில் ஒரு டூலட் போர்டு தொங்குனதோ? ஆமா, அந்த ஒரு பொண்ணு தொங்கினதுக்கு அப்புறம் அந்த போர்டு தான் தொங்குது. அங்கதான் யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்களே. அவட ஞான் குடி போகாமனு வீட்டுக்காரனிடம் பறஞ்சு. நீயா? ஆயாள் எனக்கு 100 ரூபாய் பிரசன்ட் தராமனு பறஞ்சு கை கூலிடும். நீ அங்க போறதுக்கு உனக்கு 100 ரூபாயா? ஞான் 150 சோதிச்சு. வேற வேற பேசினியா? ஆயாள் சன்னு நீ வந்து டிக்கெட்டு செலவுன்னு 50 ரூபாய் பணம். நாயர் நீ ரொம்ப பாவம்ப்பா, அங்க பேய் இருக்குதே. பேயோ? ஞானே ஒரு பேயணும் போடும். ஏன்பா, ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்ற, நீ இன்னொருத்த வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்துற போற, வீட்டுக்காரங்கிட்டயே வாடகை வசூல் பண்ணிட்டு வந்து நிக்கிற. எடோ மாது, எந்த கொள்கை அறியாமோ பேராசை பிடிச்சவனை பணம் கொண்டு ஜெயிக்கணும், அழுத்தமாயவனை கை கொண்டு நமஸ்கரிச்சு அடக்கணும், முட்டாளினை உயர்த்தி பேசி மடக்கணும், அறிவாளியை சத்தியம் கொண்டு ஜெயிக்கணும். இதானா என்ற பிரின்சிபல்? ஏனாயர் இவ்வளவெல்லாம் சொல்ற, ஏன்பா திடீர்னு ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்ட? இது எந்த விளையாட்டு அல்ல? ஓயாது ஒளியாது சதா சர்வகாலமும் ஜோலி செய்கின்ற நினைக்கு குறைச்ச திவசம் ரெஸ்ட் தரணும்னு பாரு தீர்மானிச்சு. பார்வா, பார்வின் ஐடியா? நான் சூத்திரதாரி மனசிலாயோ? பார்வா, பார்வா, மாது உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீயே பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கியே, உன்னை உட்கார வச்சு ஒரு நாளைக்காவது இவங்க எல்லாருமே உனக்கு பணிவிட செய்யட்டுமேன்னுதான் நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு போய் சொல்ல வச்ச மாது, போய் சொல்ல வச்ச. நான் பழி வாங்கிட்டே மாது, இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே பழி வாங்கிட்டேன். அடே அப்பா, நீ பணக்காரன் தெரிஞ்சதும் எப்படி எல்லாம் பறக்குறாங்க பாத்தியா? ஆஹா, எத்தனை பரிவு, எத்தனை பரிசு! எந்த உலகத்துல நான் வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த உலகம் இவ்வளவு பைத்துக்காரத்தனமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இருந்த உலகத்தை விட்டு இங்க வந்திருக்கவே வேண்டாம் மாது, வந்திருக்கவே வேண்டாம். ஏண்டி படி வாங்குறியா நீ? பாத்தீங்களா இவங்க வேலைய? அவ சிரிச்சா அடிக்க போறான்னு அர்த்தம். தொட்டு அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுங்க என் பின்னால. அடே அப்பா, ஒரு பைத்தியம் வந்தா அது வந்தா எல்லாரையும் பாடப்படுத்துறாளே, விட்டே பரவலமா. அவங்களே கூப்பிடுறீங்க, ஏமாந்து போனதுல அவங்களும் ஒருத்தர் தானே. ஏண்டி எல்லாம் ஓ வேலை தானா? பெத்த தாய்கிட்டே உன் பித்தளை எடுத்த காட்டுறிய நீ? பைத்தியம் அவளுக்கிட்ட என்ன சொல்லுவா? பெந்த பெந்த முடிப்பா அதானே பைத்தியம். பைத்தியம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. யார பார்த்து பைத்தியம் தெரியுங்க? எனக்கு ஏதோ பணம் வருதுன்னு சொன்ன உடனே இருக்குமா இருக்காதான்னு கூட யோசிக்காம
என்ன ஓசி ஓசின்னு சொன்னவங்களும் உதாசீனப்படுத்துறவங்களும் ஓடோடி வந்து உபதரிச்சீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல அந்த பால் பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல உங்களை எல்லாரையும் பம்பரமா சுழல விட்டாரே, சுழன்றீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல சுழட்டி விட்டாரே அந்த பால் பைத்தியமா? ஏண்டாடே கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கருங்கல் கட்டடத்து மேல கல்லு விட்டு அடிச்சீங்க, அவ திருப்பி அடிச்ச உடனே பொல 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 பொலன்னு விழுந்துட்டீங்களேடாடே, யாரா பைத்தியம்? அவளை சுத்தி ஒரு சோ எழுப்பி பைத்தியக்காரங்கிற போல மாட்டினீங்க, ஆனா உங்க எல்லாரையும் சுத்தி ஒரு பெரிய சுவரா எழுப்பி அதே போல திருப்பி மாட்டிட்டா, யார் பைத்தியம்? அவளா பைத்தியம்? ரேணு பணத்தாசை பிடிச்சி பாகா உருகுற மாதிரி நடிச்சு ஜாங்கிரியோட வந்து நின்னிய, ஜாங்கிரி தர வேற கிடைக்கல, நீ பைத்தியமா இல்ல அவ பைத்தியமா? நீங்க எல்லாரும் உங்க வாயால பைத்தியம் பைத்தியம் சொன்னீங்க, ஆனா அவ வாயே துறக்காம உங்க எல்லாரையும் பைத்தியம் ஆயிடுச்சுட்டா, அவ பைத்தியம் அவ பைத்தியம். வெல்ஃபேர் மாது வெல்ஃபேர் கண்டடே கண்டா நினைக்கிறீங்க வெக்கமா இல்ல? ரேணோ கமையா, நாம எல்லாம் நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா, கழுகு கூட்டம் இருக்க அது புணத்தான்டா சுத்தம், நாம எல்லாம் காக்கா கூட்டம் பாரு பணத்தான்டா சுத்துவோம், இப்ப சுத்தல ஒரு பொண்ணு நம்ம எல்லாம் பைத்தியக்காரனாக்கி முட்டாளாக்கிட்டாள, ஏன் நிக்கிறீங்க எல்லாரும் ஏறாம் ஆலாப்பியம்? சார் ஏற்கனவே நடந்து போன சம்பவத்தெல்லாம் மறந்துடுங்க, நான் கூட பார்வை தப்பா இட போட்டுட்டேன், நான் நினைச்சிருந்த லட்சிய பெண் பாருதான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி நீ என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. நான் எப்பவுமே எதையும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அதுவும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவேன், அது தப்பா இருந்தாலும் சரி ரைட்டா இருந்தாலும் சரி. நிக்கிரி உட்கார் உட்கார் தம்பி, உட்கார்ந்து பேசுவோம். பாரு பைத்தியம் இல்ல, இத்தனை நாளா எனக்கு தான் பணப்பேய் குடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப அதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். தம்பி நல்ல வார்த்தை சொல்லிட்டு போற, காபி சாப்பிட்டு போ தம்பி. வெறும் காபி எதுக்குங்க, இனிமே விருந்தோடைய சாப்பிட்டா போச்சு, கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, வரதட்சணை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கோபம் வரும். காவேரி காவேரி பார்வைக்கு நீதான்பா வாழ்க்கையை கொடுத்துருக்க, பார்வை கல்யாணம் செய்துக்க தனக்கு சம்மதம்னு குமரேசன் சொன்னதுக்கு நீதான் மாது காரணம், நீதான் காரணம், என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்த போகுது. மாது பாரு பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு இருந்தவங்க வாயெல்லாம் அடைச்சி, அவ பைத்தியம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல ஒரு பெரிய புத்திசாலி பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டப்பா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி. அந்த குமரேசனே வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் பாத்தியா, இந்த சேமி கேட்ட உடனே இங்க வயத்துல பால் வாத்த மாதிரி இருந்தது. என்னடி சிரிக்கிற? உங்களுக்கு பால் வார்த்தது மாதிரி இருந்தது, எனக்கு பாம்பு கடிச்ச மாதிரி இருந்தது. ஏன் கத்துறீங்க? நானே மாதவி தான் கட்டிக்குவேன். எழுந்து எழுந்து கையை கால ஓடி போடுங்க. என்ன தெரியும் இல்லையா? அந்த பொண்ணு தகராறு பண்றாரு. என்ன மாதவ தான் கட்டிக்குவாராம்? என்னடி இப்படி சொல்றேன்னா மருந்த கையில பாத்திரத்தை தூக்கிறான். அதுவும் சரிதானே. ஏன் காவேரி, மாதவுக்கு நம்ம பாலுவை கட்டி கொடுத்துட்டா என்ன? நல்லா உங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. குமரேசனுக்கு கவர்மெண்ட்ல நிலைச்ச உத்தியோகம், நல்ல சம்பளம், பெஞ்சன் வரும், அவங்க இவங்க ஐயோ எல்லாம் கூடி வர நேரத்துல இவ ஓடி போறேன்னு சொல்றாள். சரி கட்டாத, நான் மாது கிட்ட பேசி சரி பண்ணேன். அவளுக்கும் தமிழ் என்று பேர், அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவள் எந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர். அவளுக்கு நிலவென்று பேர், வண்ண மலர் கொஞ்சம் குழலந்த முகிலுக்கு நேர் அவளுக்கும் தமிழ் என்று பேர். நான் முடிவெடுக்க வேண்டியதானே?
முடிவு எடுத்துட்டேன். இந்தாங்க பாரு. கண்ணாடி வளையலா குடு மது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு குலுங்க குலுங்க சிரிக்கும் போது வளையலும் சேர்ந்து சிரிக்கும். குறியா இல்ல பாரு, உன்னோட ஒண்ணு மோதி உடைஞ்சு போயிடும். பாரு, உனக்காக நான் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியுதா? இங்க பாத்தியா, ஹேண்ட்பேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச பொருள்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல வாங்கிட்டு வந்துட்டியே, ஏன்? ஒரே ஐடியா கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்படின்னா சொல்றேன் பாரு, அமைதியா கேளு. நம்ம காதல் வள்ளுவர் சொன்ன கண்ணோடு கண்ணோக்கின் காதலோ, இல்ல பாரதியார் சொன்ன நீல விசும்பிரடை நின்முகம் கண்டேனுங்கிற காதலோ இல்ல பாரு. உள்ள என் தலைவை கட்டிட போறாங்களேன்னு பயந்து அதுக்கு பத்தி நானா வரவழைச்சுக்கிட்ட ஒரு கட்டான காதல். அது எப்படிப்பட்ட காதலா இருந்தாலும் இப்ப அந்த காதல நம்ம ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய கட்டம் வந்துருச்சு பாரு. மாது, உன்னால இது எப்படி சொல்ல முடியுது? சொல்றது என்ன பாரு, சொல்ல நினைக்கும் போதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா எந்த மாதிரி கஷ்டத்தையும் பொறுத்துக்கிற அளவுக்கு நான் பழக்கப்பட்டிருக்கேன். இப்போ பாலே கொட்டி போச்சுன்னு வச்சுக்க, அப்ப கூட கொட்டின பால்லையும் அஞ்சுல நாலு பாகம் தண்ணி தானே போட்டுப்போ அப்படின்னு என் மனசு நானே சமாதானப்படுத்திக்குவேன். உன் வேதாந்த் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ இப்படி பேசுறது நியாயம் இல்ல. ஆனா உங்க அப்பா சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த குமரேசனுக்கு நிரந்தரமான வேலை, நிச்சயமான சம்பளம், வசதியான வீடு, வாழ்க்கைக்கேத்த சொத்து எல்லாம் இருக்கு. எல்லா விதத்திலையும் அவன் என்ன காட்டிலும் மேலதான் இருக்கிறான், மாடி மேலதான் இருக்கிறான். ஆனா நான் இன்னும் மாடிப்படி கீழேதான் இருக்கிறேன். எங்க அப்பா கேட்டாரு எங்கிறதுக்காக என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம பேசுறியே, இது நியாயமா? ஆனா ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும், நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற சண்டை, அசலுக்கும் நகருக்கும் நடக்கிற சண்டை, இது எல்லாத்திலயுமே நல்லதுதாமா ஜெயிக்கும். ஆனா மனசுக்கும் வயத்துக்கும் நடக்கிற சண்டையில வயிறு தாமா ஜெயிக்கும். பிச்சை போட்டு வளர்த்தவங்க கையேந்து நிக்கும் போது நான் பின்னடையத்தானே வேணும். Beggars cannot be choosers, இல்லையா? தயவு செஞ்சு என்ன மறந்துருமா? மறந்துடு, அவ்வளவு சுலபமா சொல்லிட்டியே. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் மாது? என்னால மாத்திரம் உன்னை மறக்க முடியுமா பாரு? என் உள்ளத்துல ஆழ பதிந்திருக்கிற உன்னுடைய உருவத்தை என்னால மறக்க முடியல. ஆனா மாத்திக்கிட முடிஞ்சது. ஆமா பாரு, அந்த உன்னுடைய உருவத்துக்கு இன்னும் ரெண்டு கைகள் இருக்கிறதா நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஒரு கையில வீணை, இன்னொரு கையில ஓலைச்சுவடி. என் உள்ளத்துல ஆழ பதிந்திருக்கிறவனுடைய உருவத்தை நான் அப்படியே கலைமகளா மாத்திக்கிட்டேன். என் வாழ்க்கையில ஆஸ்பிரேஷனா நினைச்சிருந்த உன்னை இன்ஸ்பிரேஷனா மாத்திட்டம்மா. எனக்கு இருக்கிற சங்கடம் எல்லாம் என்ன தெரியுமா? எனக்குன்னு சொந்தம் கொண்டாட இதுவரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே கிடைச்சதில்லை. அப்படியே கிடைச்சிட்டுதான் நானா நினைச்சாலும் அது நினைச்சது இல்ல பாரு. தண்ணியிலேயே தத்தளிச்சுக்கிட்டு இருந்த என்ன கரையத்தினதே நீதானே, உன்னை எப்படி மறக்க முடியும் மாது? என்னம்மா சொல்ற, தண்ணியில மூழ்கும் போது ஒரு மரக்கட்டை பிடிச்சி கரையேறணுங்கிற காரணத்தினால அந்த மரக்கட்டையவே தெய்வமா வச்சு பூஜிக்க முடியுமா? இல்ல வாழ்நாள் பூராவும் துணையா வச்சுக்க முடியுமா? உணர்ச்சியற்ற இந்த மரக்கட்டைக்கு ஒரு தனி மதிப்போ உயர்வோ கிடையாது பாரு. கடைசியா உன் முடிவு? உத்தியோக விஷயமா நாளைக்கு நான் டெல்லி போறேன். குமரேசனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்க போற. அவ்வளவுதானா? ஆமா பாரு. எனக்காக நீ ஒண்ணு செய்யணும் மாது. நானும் காலகாலத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதானே காவிரல கல்யாணம் பண்ணிக்க முடியாத பெண்கள் கடைசியா அவங்கிட்ட சொல்ற வார்த்தை இதுதானே பாரு. இல்ல மாது இல்ல, நான் உன்னை மறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நீ என்ன மறக்க கூடாது. நான் குடியிருந்த உள்ளத்துல குடியேற எந்த பொண்ணுக்கும் உரிமை கிடையாது. வேற எந்த பொண்ணும் உள்ளத்துல இருக்க முடியாது, இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். பாத்தேடா பாத்தேடா, பாருவுக்கும் குமரேசனுக்கும் கல்யாணமா, காதும் காதும் வச்சு அப்புறம் முடிவு பண்ணிட்டா. என்ன இருந்தாலும் காவேரி கை காரிதான். பட்டோ, ஒரு விஷயத்த கவனிச்சாடி, இந்த ஆத்துல முதல் முதல்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது. ஆனா பாவம் மாது இல்லாம போயிட்டான் பாத்தியா? மாது இல்லாத சமயமா பார்த்து சட்டு புட்டு கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தானே காவேரிமோட ஐடியா? ஏண்டி பட்டோ, மாதுங்க இருக்கிறதுல யாருக்கு என்ன கஷ்டம்? பேஷா இருக்கே, உங்களுக்கு விஷயமே தெரியாது. பொண்ணுக்கேன் இந்த பொண்ணு பாரு இருக்காளோ, அவ மாதுவை லவ் பண்ணினாரா? நீ ஐடியா குடுத்தியா? தப்பு தப்பு பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தாதே. அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினது நீங்க, நான் இல்ல. நீ ஒரு சான்ஸ் எடுத்துக்காதடே. சரி சரி, மாச கடைசியில போய் கல்யாணத்தை வச்சுட்டு இருக்காளே, ஏதாவது குடுக்கணுமே, என்ன செய்யறது?
முதல் தேதிக்கு அப்புறம் வெச்சுக்க சொல்லி ஐடியா குடுக்குறது. அப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சிட போறேன்? இப்போ என்ன குடுக்குறது? கல்யாண பரிசு. கல்யாண பரிசு அந்த சினிமால வந்த மாதிரி இருக்க ஒரே ஒரு குழந்தையை கொண்டு போய் கல்யாண பரிசா குடுக்குறது. கொடி அறிவு கெட்டவளே. என்ன குடுக்குறது சொல்லுங்க அண்ணா. பட்டோ ஒரு காரியம் செய்ய. என்ன? அந்த கல்யாணத்துக்கு நீ போகாம ஆத்துல வாய முடிந்து அதுவே அவளுக்கு பெரிய பரிசு. அவளும் கேவமா இருப்பா. பெரிய ஜோக் அடிச்சிட்ட. மூஞ்சிய பாரு மூஞ்சிய வில்ல நசோகன் மாதிரி போங்க அண்ணா. देवो बृहस्पतिः ध्रुवं चन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् பட்டா இந்த அட்மாஸ்பியரை பார்த்த உடனே நம்ம கல்யாண நினைவுக்கு வருதுடே. இப்ப ஏன் வருது? பேசாம இருங்கோ. ஏமா ரேணு நல்லா பாத்தியாமா? வீடு போய் தேடிட்டேன் எங்கேயுமே காணோம். ஏண்டி பட்டோ பொண்ணை காணோமாமே? படகோட்டி சினிமாவில வந்த மாதிரி கல்யாண நேரத்துல பொண்ணு காணாம போயிட்டாளா என்ன? சத்த சும்மா ரெண்டி. அப்ப சும்மாவா சொல்றா? பாத்துட்டு வந்ததாலே சொல்ற. எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணாதடே. பொண்ண தடுங்க பொண்ண தடுங்க. எங்க எங்க போய் எங்க போய் போய் ஏன் எல்லாரும் கூச்ச போடுறீங்க? அதோ வரானே. ஆமாண்டி பட்டா அங்க அலங்காரம் பண்ண இடம் இல்லன்னு பொண்ணை இங்க கூட்டு வந்தது யாருக்கு ஞாபகம் இல்லையா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டான் இந்த கிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு சஸ்பென்ஸ் ஆனா போயிடுத்து சினிமாவில வர மாதிரி. இனிமே நீ சினிமாவுக்கு போன உன் கால முறிச்சிருந்து விட்டா ரெண்டு உட்காரலாமே. உட்காருமா? உட்காருமா? கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி கொண்டு வந்து தண்ணி தண்ணி தண்ணி. என்ன பொண்ணு ஜலம் கேக்குறானே? முகத்தை பார்த்தா என்னமோ போல இருக்கு. கை கொடுத்த தெய்வம் சினிமாவில சாவித்ரி செஞ்ச மாதிரி ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்காளா என்ன? டேய் இனிமே நீ வாய திறந்தவன வெட்டி போட்டுருவா. ஆமா உங்க இடவே பெரிய இடவா போச்சு. நேக்கு சும்மா இருங்க. மங்களக்காரன் நடக்கிற இடத்துல அபசகுனம் பிடிச்ச மாதிரி பேசுறேன். யாரை பேசுறா? நீ பேசுற. நான் பேசணும்னா நான் பேசுவா? நீ பேசுறியா? இந்த பாரு தண்ணி. மிஸ்டர் மாப்பிள்ள எழுந்திரு எழுந்திரு. என்ன என்ன மரியாதை இல்லாம பேசுற? மாரு என்னம்மா? மாப்பிள்ளைகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும். பேசு. ஏன் மிஸ்டர்? நான் ஒரு பைத்தியம் சொல்லி அதுக்காக 15000 ரூபாய் பணம் கேட்டேன்ல. இப்ப கேக்கலையே? அப்ப கேட்டியா இல்லையா? ஆமா கேட்டேன். இவ பைத்தியம். அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா உன்னை நேர்மையானவன்னு ஒத்துக்குவேன். ஆனா 15000 ரூபாய் பணத்தை கொடுத்தா பைத்தியத்தோட வாழ்க்கை நடத்துறதுக்கு நீ தயாரா இருந்த இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீயும் ஒரு பைத்தியம் தான், பண பைத்தியம். உன் கூட நான் வாழ்க்கை நடத்தணும்னா 15000 ரூபாய் பணம் நீ எனக்கு கொடுக்கணும். பணத்தை வச்சா இப்ப கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றேன்? என்ன பணம் கிடைக்கும் போன மாதம் திரும்ப வந்துருமா? அறிவில்லாம பொண்டையும் பிள்ளையும் பேச விட்டு இப்ப கத்துனா யாருக்கு என்ன லாபம்? இந்த பாக்கி பேப்பரை படிச்சு முடிப்போம். புதுமை பெண் புதுமை பெண் பாரதியார் பாட்டுள்ளதாய் கேட்டுட்டு இருந்து பச்சை கண்டுட்டு இன்னும் கண்டு ஒண்ணங்க ஒண்ணங்க. பரு என்னம்மா இதெல்லாம்? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? பழையபடியும் பைத்தியம் திரும்பிடுச்சான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பின்ன சுய நினைவோட தான் இதெல்லாம் செஞ்சி அம்மா. பணத்தை கொடுத்தா பைத்தியத்தையே கட்டிக்கிறேன்னு சொன்னவன்
பணத்துக்காக எது வேணும்னாலும் செய்வாம்ப்பா. ஆமாம்மா. அப்படிப்பட்டவனுக்கு யாராவது ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாமா? ஆமாம்மா. எனக்கு தான் பட்ட பேர் ஒண்ணு இருக்கேன், பைத்தியம்னு. பைத்தியம் மாதிரி நடந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. இது தவறாப்பா? தவறில்லம்மா. ஒரு நிமிஷத்துல ஒரு கணக்கு கணக்கிட்டேடா படவ ராஸ்கல். பத்திய சேதி கேட்டோ மா
அடிப்படி மாது இன்னு மாடி அருகில் ஜோடி சேர்ந்து சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ